Adesso nelle. Good shot. Mr. Raghu, stop! அனுபவசாலி சொல்லும் போது அமைதியா கேட்டுக்கணும் ரகு. என்ன நடந்ததுன்னு கேட்க மாட்டீங்களா? தப்பு பண்ணது உங்க ஃப்ரெண்டா? செஞ்சது ஃப்ரெண்டா இருக்கும் போது அது எப்படிடா தப்பா இருக்கும்? ஜங்கிள் ஃபெலோ பரத் விவேக் வாசு மதுலதா, அதுக்குதான் ரொம்ப படிக்கூடாதுங்கிறது. ஹாப்பியா நம்ம கூட இருந்திருக்கலாம்ல. டேய், நம்ம மாளிகை பக்கத்துல யார் தெரியுமா? மதுலதா 23F. அப்படி போடு. ஏண்டா ஆண்டி வந்த பெட்டர் உனக்கு? யாரா இருந்தா பாசுக்கு ஆல் இண்டியன்ஸ் ஆர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் தானே. ஓகேடா, அத நான் சொல்லணும்டா. ஓகேடா, ஓகே ஃபோன் பண்ணா. ஓகே ஓகே, பாய். ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்குக்காக வாசு 2 மந்த்ஸ் டெல்லிக்கு போக வேண்டியிருந்தது. தொடர்பு கொள்ளவும். The person you are trying to reach is currently sipping his 6th peg. So, please call him tomorrow evening. Hey, phone! Hey, அப்புறமா கலாம். அட யார் பாரு. ஓ, டான்ஸ் பண்ணு பேபி. Come on, dance. என்னங்க மனுஷன் தானே, இருந்தா என்ன போனா என்ன?
என்னது? சின்ன காயம் தாங்க, பரவாயில்ல. சின்னதா? எங்கங்க? சந்தேகத்தால் தனது இரண்டாவது கணவனை முதல் கணவன் உதவியோடு கொலை செய்த மனைவி. எக்ஸ்கியூஸ் மீ, டாக்டர் இருக்காரா? ஓகே, ஹலோ டாக்டர். வாங்க வாங்க. என்னாச்சு? பைக்ல இருந்து கீழே வந்துட்டேன் டாக்டர். நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். நர்ஸ் காலையில இருந்து காய்ச்சல் அடிக்குதுன்னு பக்கத்து ஆஸ்பத்திரி வரைக்கும் போயிருக்கு. ஒன் மினிட். ஏங்க, நான் லைஃப்ல எதையுமே பாக்கலங்க, இன்னும் லவ் கூட பண்ணலங்க, அதுக்குள்ள எங்கேயும் கூட்டு வந்தீங்க? ப்ளீஸ் கம். என்ன பண்றீங்க? ஹலோ ஏங்க, என்ன பண்றீங்க? டோன்ட் வரி, ஐம் எ ஹவுஸ் அஜென்ட். ஓ, என்னை விட்டு நாய்க்குட்டி பின்னால போனோன்னு ப்ளூ கிராஸ் மெம்பர் நினைச்சிட்டேன். டாக்டரா? டென்ச்சர். ம், காட்டன், பேண்டேஜ். மேல ட்ரேல இருக்கும் பாரு. சிசர்ஸ். மோனோசெஃப். லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறாரு இந்த பேரு. நான் ரெகுலரா போடுற இன்ஜெக்ஷன் ஒண்ணு இருக்குமா, அது கூட நல்லா வேலை செய்யும். No problem. நாளை கூட போட்டுக்கலாம். ஓகே. டாக்டர் ஃபீஸ் எவ்வளவு? 500. No, 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 please. I'll பரவாயில்லைங்க. ஏங்க ஃபீஸ் சொல்றல. டாக்டர், நீங்க இப்படி அவர் என்ன பண்ணாருன்னு குடுக்குறீங்க சார் ஃபீஸ். சும்மா வேடிக்கை தானே பார்த்தாரு. ஆமா, என்ன நினைச்சிட்டீங்க எங்க டாக்டர் பத்தி நீங்க? அவர் இமேஜ் இத்தனை உண்டு டேமேஜ் ஆனால் என்னால பொறுத்துக்க முடியாது. மேடம், முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. சார் கூப்பிட்டு அர்ஜென்டா கிளம்புங்க. கரெக்டா சொன்னா சார். டாக்டர் அங்க இருந்தாலும் சாரி. It's okay. Take care. You too. Bye. Excuse me. ஒண்ணு இல்ல, வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கேட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன் கேட்காம வந்தோன்னு அதையே நினைச்சிட்டு இருக்கணும். அதனால தாங்க கேக்குறேன். உங்க பேரு? மகா. அபி. குட் நைட். பேரோட சேர்த்து ராசி நட்சத்திரம் எல்லாம் கேட்டிருந்தா கோயிலுக்கு போகும்போது அர்ச்சனையாவது பண்ணிருக்கலாம். சும்மா முறைக்காதரா. ஐ எம் சோ அண்ட் சோ, வாட் டு யூ டூ, ஹவு டு யூ டூ, லெட்ஸ் மீட் னு சொல்லிருந்தா கல்யாணமே முடிஞ்சு போயிருக்கும். இப்ப பாரு. ஆனா ஒரு விஷயம் மட்டும் கிளியர்ரா, சென்னையில காமனா டைம் ஸ்பெண்ட் பண்ற இடங்கள்ல நம்மளை விட அதிகமா யாரும் சுத்தி இருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது நம்ம கண்ணிலே வப்படலண்ணா. டெஃபினட்டா உனக்கு வந்த வைரல் ஃபீவருக்கு ரீசன் அந்த சென்னை பொண்ணு மட்டும் நிச்சயமா கிடையாது. என்னடா சொல்றானுங்க உனக்கு? உண்மைதானடா. நினைப்பேன். எனக்கு இவ்வளவு ரொம்ப ஹாப்பியா இருக்குங்க.
மூணு நாள் தூக்கமே வரல. அதே நினைப்பு தான். என்ன? அதான் கைவலி எப்போ குறையும்னு ஜஸ்ட் மார்னிங்ல இருந்து ஐம் ஃபீலிங் பெட்டர். ஓகே, நினைச்சு கூட பார்க்கல, மறுபடியும் பார்ப்போம்னு நான் நினச்சிட்டே இருந்தேன். மறுபடியும் பார்த்தா நல்லா இருக்குமே. அதான் எனக்கு நல்லாச்சுன்னு தெரிஞ்சா அஸ் அ டாக்டர் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். ஓ ஓகே. ஐஸ்கிரீம் ஷோ. நீ ஊட்டி விட்டா உருகுறது கப்பல் இருக்கிற ஐஸ்கிரீம் இல்லை என் இதயம். ஐ லவ் யூ பிரியா. ஐ லவ் யூ டூ. ஐ லவ் யூ டூ மச். பா எப்புடா வெள்ளையா இருந்தா பத்தாது பிரதர், கொஞ்சம் டேலண்ட் இருக்கணும். ஏய் பொறாம. ஐ லவ் எ பெல்ஜியம் டார்க் சாக்லேட், மேல கொஞ்சம் நட்ஸும் சாக்லேட் சாஸும். For you? நீங்க எது சொன்னாலும் ஓகே. உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ஓகே. பட்டர் ஸ்காட்ச். சோ சென்னையில எங்க? பக்கத்துல தான் கேர்ள்ஸ் ஹாஸ்டல். ஜஸ்ட் 1 வீக் தான் இங்க வந்து. ப்ராப்பர் காரக்குடி. நீங்க? இங்க தான். இப்போதான் இன்ஜினியரிங் ஃபைனல் எக்ஸாம் எழுதிருக்கேன். ரிசல்ட்ஸ்க்காக வெயிட்டிங். உங்களை பார்த்தா ரிசல்ட்க்காக வெயிட் பண்ற மாதிரி ஒண்ணும் இல்ல. ரிசல்ட் என்னனாலும் பரவாயில்லன்ற மாதிரி இருக்கு. எதை வச்சு சொல்றீங்க? உங்க தாடி மீசையும் பார்த்த உடனே எனக்கு புரிஞ்சு போச்சு. டெஃபினட்டா நல்லா படிச்சு டிஸ்டிங்ஷன்ல பாஸ் பண்ணி வேலைக்கு போற ரகம் மட்டும் நீங்க இல்ல, வேற எதுவும் செய்றீங்கன்னு நினைச்சேன். பட் நீங்க கிட்டாரிஸ்டா இருப்பீங்கன்னு எதிர்பார்க்கல. உங்களுக்கு மியூசிக்னா இஷ்டமா? ஏங்க நான் ப்ளே பண்ணதுனால இல்லையா? நோ நோ நோ, இட்ஸ் நைஸ். ஐ லவ் தட். ஆனா இதுதான் என்னோட உயிர், என் பேஷன், என் ஃபியூச்சர்னு சொல்ல மாட்டேன். என் ஃபியூச்சர் எதுவா இருந்தாலும் இதை மட்டும் விட மாட்டேன். இட் வில் ஆல்வேஸ் பி எ பார்ட் ஆஃப் மை லைஃப். தென் மகாக்கு மகா. அதான் வாங்க போங்கன்னு கூப்பிட அளவுக்கு வயசா இல்ல, நீ வா போன கூப்பிட அளவுக்கு பழக்கமா இல்ல, கரெக்ட் தானே? சோ மகானு கூப்பிடறது பெட்டரா இருக்கும்னு தோணுச்சு. பேரும் அழகா இருக்கு. மகா உனக்கு மியூசிக்னா இன்ட்ரெஸ்டா? எக்ஸ்கியூஸ் மீ, பட்டர்ஸ்காட்ச் சொன்னேன், ஸ்ட்ராபெரி. சாரி மேம், மை மிஸ்டேக். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. ப்ரோ ஒரு நிமிஷம், ஒன் செகண்ட். இதை எடுத்துட்டு போயிட்டு அவங்க என்ன கேட்டாங்களோ அதை கொண்டு வா. சொன்னது புரியுதுல? பரவாயில்ல. எப்படி அவன் என்ன பிரசாதமா கொடுக்குறான், எதை கொடுத்தாலும் வாங்கிக்க. பிடிக்கலன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஐ அம் சாரி, எனக்கு தோணுச்சு சொன்னேன். இட்ஸ் ஓகே. அட்ஜஸ்ட் பண்றது பழகி போனதுக்கு அப்புறம் இஷ்டத்தை பத்தி யோசிக்கிறதெல்லாம் அனாவசியம். என்னன்னு தெரியல, சின்ன வயசுல இருந்து பைத்தியம். மியூசிக்னா எவ்வளவு இஷ்டம்னு கேட்டா என்னால சொல்ல முடியாது. Without music, my day will be a mistake. பிடிச்ச வாழ்க்கைய வாழணும்னு இந்த உலகத்துல எல்லாருக்கும் ஆசை இருக்கும். ஆனா அந்த அதிர்ஷ்டம் எல்லாத்துக்கும் கொடுத்து வச்சிருக்கணும். இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டீங்களா? KGH, எனி டைம் நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது. ஓகே. ஒன்றும் ஆகாதுப்பா, கவலைப்படாத. என்னாச்சு? டீ எடுத்துட்டு போகும்போது கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டேங்க்கா. கிளாஸ் எல்லாம் உடஞ்சு போச்சு. அதனால என் ஓனருக்கு கோபம் வந்து சுடுத்தண்ணி எடுத்து என் காலில் ஊத்திட்டு. போதும் சொன்னா எங்க அம்மா தான் கேக்கல. அக்கா சீக்கிரம் கட்டுக்கா, அரை மணி நேரத்துல கடைக்கு போலனா ஓனர் கொன்னே போடுவாரு. ரெண்டு நாளைக்கு நீ இங்க இருந்து நகர கூடாது. ரெண்டு நாளைக்கா? என் ஓனர் என்ன சும்மா விட மாட்டா. அம்மா ஓனர் தான் போன் பண்றாரு. அம்மா பயமா இருக்குமா, நீ பேசுமா.
அண்ணா. ஹலோ. அப்படி கேட்காதுண்ணா, ஸ்பீக்கர் ஆன் பண்ணணும். ஏ முண்டோ, எங்கடா போய் தொலைஞ்ச? ஹலோ, யாரு? உங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்களா? ரெண்டு பசங்க. என்ன பண்றாங்க? பெரியவன் அஞ்சாவது, சின்னவன் மூணாவது. அதுல ஒருத்த படிப்பை நிறுத்திட்டு உன் கடையில வேலைக்கு வச்சுக்க. நாளையில இருந்து உங்க பையன் வேலைக்கு போறதை விட்டுட்டு படிக்க போனா பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காதுல்ல? ஐயோ, ஸ்கூலா? வேண்டாண்ணா, பிளீஸ். ஓனராவது வாரத்துக்கு ஒரு நாள் தான் அடிப்பாரு, ஆனா ஸ்கூல்ல டீச்சர் தினமும் அடிப்பாங்களாமே. எங்க அம்மா தான் சொல்லுச்சு. ஸ்கூலுக்கு போறேன் அடம் பிடிச்சும் காட்டியும் அப்படி சொன்னேன் தம்பி, தப்புதான். அடிக்க வேணாம் சொல்லிடுறா, நல்லா படிப்பியா? நல்லா படிக்கிறண்ணா. நெக்ஸ்ட் வீக் ஜாயின் பண்றேன்டா. ஃபார்மாலிட்டிஸ் ஏதாவது இருந்தா நீங்க பாத்துக்க. தேங்க் யூ. ஏய், எங்க தான் இருக்கியா? உஷா, என் ஃப்ரெண்ட். ஹாய். கிட்டார் பார்ட்டி தானே? கெட்டப் பார்த்தோனே புரிஞ்சுக்கிட்டேன். மா, நாளைக்கு சண்டே, வாட் பிளான்ஸ்? ஓ, நாளைக்கு சண்டே வா. அது பாஸ் அவ உலகமே வேற. பார்ட்டி ஏதாவது இருந்தா சொல்லுங்க, தெரியாதவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, வந்து தெரிஞ்சுக்கிறேன். பார்ட்டிஸ்லாம் பழக்கம் இல்லைங்க. அப்படியா? அப்போ ஃப்ரீ டைம்ல என்ன பண்ணுவீங்க? I have a music band here, so it's just a... Band? நீங்க ரெண்டு பேர் மட்டும் தான் நினைச்சேன், இன்னும் இருக்காங்களா? Okay then, bye. Yeah. மா, நாளைக்கு ஃப்ரீயா இருந்தா ஒரு தடவை பேண்ட் ரிஹர்சல் வச்சிருக்கோம், வரலாம்ல? So these are my boys, Sirish, Hi. Frank, Hi. John, Hello. And Peter. Hi. Maha, sonnala ena car la chittu kunana. Oh. Ipdi kuda yaravad intro kudupaangala? Amma, nee epdi music kekkuradhu mattum dana illa? Yeah. 1 year paattu kattukitta Geetha Subramaniam ma'am kitta. Veetla yaarukku theriyadhu. Veetukku theriyama pubukum partyum pora ponungala dhaan paathirukken. Ipdi paattu kattukku pora ponna mudhal thadava ipo dhaan paakuren. Wanna sing? இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, கிளம்புறேன், டைம் ஆயிடுச்சு. ப்ளீஸ், ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்ஸ். நீ எப்போ வேணாலும் இங்கே வரலாம். பாய். பாய். அங்கேயே இருந்துடலான்ற அளவுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அந்த ப்ளீஸ். இப்போ இருந்து டைம் கிடைக்கும் போது இல்ல, அங்க போறதுக்காக டைம் ஒதுக்கணும்னு தோணுது. ஹலோ டாடி. ஹலோ. நானே பண்ணணும் நினைச்சேன்டா, பிஸியா இருப்பேன் பண்ணல. நான் பிஸி நினைச்சு பண்ணலையா இல்ல நீ பிஸியா இருந்து பண்ணலையா? டாய், யாரு அந்த பொண்ணு? ஓ, யாரு? சாய் சொன்னா? அவன் தானடா நம்ம பேச்சல நியூஸ் ரீடர். ஜஸ்ட் ஃப்ரெண்ட் மச்சான். நானும் உன் ஃப்ரெண்டு தான்டா, சொல்ல. டேய், நிஜமாவே எதுவும் இல்லடா, இருந்துதான் முதல்ல உங்ககிட்ட தானே சொல்லிருப்பேன். அதோட நீ எப்படா இருக்க? எல்லாம் ஓகேடா, ஆனா நீ இல்லாதான் மனசுக்கு ஏதோ மாதிரி இருக்க. வாசு, கம். யா கமிங். சரிடா அபி, நாளை கால் பண்றேன். ஓகே. Hi. Sorry, in the time la
பிரச்சனை டைம் சொல்லிட்டா வரும், பரவாயில்ல சொல்லுமாங்க. டாடி கால் பண்ணாரு, நாளைக்கு வராரா. இங்கே நடந்தது தெரிஞ்சா உடனே என்ன காரைக்குடி கூட்டிட்டு போயிடுவாரு. ரொம்ப டென்ஷனா இருக்கு, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அபி என்ன நடந்ததுன்னே சொல்லாம நீ என்ன சொன்னாலும் எனக்கு புரியாது மகா. ஓ சாரி, எங்க டாடிக்கு இந்த காரணம் ரொம்ப இஷ்டம். ஆக்சுவலி இந்த காரணம் சொன்னா நம்புறதே கஷ்டம். அது ரொம்ப ஓல்டு மாடல் இல்ல? அதுவும் இல்லாம டாடிக்கு ஜாப் கிடைச்சோடனே வாங்க ஃபர்ஸ்ட் கார் இது. உன் டாடி வாங்கினது மட்டும் இல்ல, இந்த கம்பெனி வித் ஃபர்ஸ்ட் கார் இதுவா தான் இருக்கும். ப்ளீஸ் அபி, இது இப்படி பார்த்தா எங்க அப்பாவால தாங்க முடியாது. ஏதோ ஒன்று செய். என்ன செய்ய சொல்ற? இதை பத்தி கூகுள்ல சர்ச் பண்ணா இமேஜஸ் வேணா கிடைக்கலாம், ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் கிடைக்காது. ஃப்ரீயா விடு, இது அவ்வளவுதான். செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்ப எதுவும் செய்ய முடியாதுன்னு எப்படி? சந்தேகப்படாதீங்க சிஸ்டர், இங்க கான்செப்டே வேற. போங்க. ஓகே அம்மா, உன்னை யார் வர சொன்னா? கரெக்டா என் காருக்கு எதிர்க்க உன்னாலதான் எல்லாம் நடந்துச்சு. என்னால இது ஒண்ணு மட்டும் தானே? நல்லா இருக்க டிசைன், ஸ்பைடர் வெப். இந்த கார நீ எப்படி ஓட்டுறமா? ட்ரங்க் அண்ட் டிரைவ் விட இது டேஞ்சர் தெரியுமா? எக்ஸ்டீரியர் தான் ப்ராப்ளம், இன்டீரியர் கண்டிஷன் ஆசம். காரா நானா? டாடி, ஜஸ்ட் எ மினிட். என்ன பண்றாங்கம்மா? ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணி என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு விசாரிப்பாங்க அங்கிள். மதர் ரன்ஸ் பியூட்டி பார்லர், ஃபாதர் இஸ் அ ஹவுஸ் ஹஸ்பண்ட். அது வந்து கரண்ட் போனா கேண்டில் ஏத்தி வைக்கிறதுக்கு அங்கிள். கேண்டில் சங்க கரண்ட் தான் போலீல அங்கிள். ஆஹா, ரூம் இஸ் குட் பட் ரூம்மேட் இஸ் நாட் குட். முடிஞ்ச வரைக்கும் கீப் அவே ஃப்ரம் ஹர். ஒருத்தருக்கும் ரெண்டு பேருக்கும் சீட் கிடைக்குதுன்னு உங்க அம்மா டென்ஷன்ல இருக்கா? நான் சொன்னேன்
கவலைப்பட வேண்டாம். ஷீல் மேக் அஸ் ப்ரவுட். Am I right? Yeah, daddy. என்ன ஸ்ரேயா கோஷல் சைலண்டா இருக்கா? கிளம்பலையா இன்னும் ஏஆர் ரஹ்மான மீட் பண்றதுக்கு? ஒரு தடவை வரேங்கிற அப்புறம் வரலங்கிற எதுக்கு இந்த கன்ஃபியூஷன்? பண்ணுன்னு தோணுச்சுனா வா, இல்லனா விட்டுரு. சிம்பிள். உனக்கு எல்லாமே சிம்பிள் தான். ஏனா உனக்கு பிடிச்ச மாதிரி உன்னால இருக்க முடியுது. எல்லாராலயும் இருக்க முடியாதுல்ல. என் இடத்துல இருந்து பாரு, அப்ப புரியும் உனக்கு. ஹே, ப்ராப்ளம் என்னன்னு சொல்லாம ஏமல கோபப்பட்ட எப்படி? உனக்கு ஒன்னு தெரியுமா, நான் பிறந்த உடனே எனக்கு என்ன பேர் வைக்கலாம்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடியே என் பேருக்கு முன்னாடி டாக்டர் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க தெரியுமா? அன்னப்பிரசன்ன அன்னைக்கு எல்லா பொருளோட சேர்த்து ஸ்டெத்தோஸ்கோப்பையும் வச்ச ஃபேமிலி எங்க ஃபேமிலி. என் பேட்ல பாத்தியா, எதையுமே தொடாம ஸ்ட்ரைட்டா போய் ஸ்டெத்தோஸ்கோப் எடுத்துக்கிட்டேனா எல்லாம் என் தலை எழுத்து. வீட்டுல ஆல்மோஸ்ட் எல்லாரும் டாக்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் தான். பால், தேங்க்யூ. அவங்க நல்ல நேரம். சச்சின் டெண்டுல்கரும் சானியா மிர்சாவும் எங்க ஃபேமிலியில வந்து பிறக்கல. பிறந்திருந்தா சச்சின் இன்ஜினியராகவும் சானியா மிர்சாவை டாக்டராகவும் ஆக்கியிருப்பாங்க எங்க வீட்டுல தெரியுமா? அவங்களுக்கு வேண்டியது நான் டாக்டர் ஆகி பேஷண்ட் கை பிடிக்கணும். ஆனா சிங்கர் ஆகி என் கையில மைக் பிடிச்சு ஒரு தடவையாவது பாடணுங்கிறது என் கனவு. அபி, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி என் லைஃப் இருக்கணும்னு நினைக்கிறது தப்புன்னு சொல்ல, பட் அந்த லைஃப் எனக்கும் பிடிக்கணும்ல. சம்டைம்ஸ் ஐ ஹேட் மை செல்ஃப். நீ வந்ததுக்கு அப்புறம் என் லைஃப்ல என்ன சேஞ்ச்னா, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வந்து போகலாம், என் ஃபீலிங்ஸை மனசுக்குள்ளேயே புதைச்சிக்கிட்டு என்ன நானே திட்டிக்கிட்டு சைலண்டாக இருந்துருவேன். இப்போ சொல்லிக்கிறதுக்கு நீ ஒருத்தர் இருக்க, அவர் தான். எனக்கும் மியூசிக்கும் ராசியே இல்லம்பி. ஃபேட். எங்க அப்படின்னு இல்ல, எங்கதான் கூட்டிட்டு வந்திருக்க? ஆறு வயசு இருக்கும் மகா எனக்கு. எங்க அம்மா இருந்தப்ப சாவுன்னா என்னன்னு கூட தெரியாத வயசு எனக்கு. அழுத அம்மா திரும்பி வந்துருவாங்கன்னு நினைப்பேன். இப்ப மனசு கஷ்டமா இருந்தாலும் இங்க வந்து அழுவேன். அப்பதான் அவன் வந்தான். அவனுக்கு எனக்கும் அவ்வளவா பழக்கம் கூட இல்லை. என் கஷ்டம் என்னன்னு தெரிஞ்சுக்கிற வயசு கூட இல்லை அவனுக்கு. ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான். அழுதுகிட்டு இருக்கிற என்கிட்ட வந்து என்னை பார்த்து என் கையை பிடிச்சி என்னை அந்த கஷ்டத்துல இருந்து வெளியில கொண்டு வந்தான். அதுலேருந்து நான் வெளியில ஒருவன் நினைச்சு கூட பார்க்கல. ஆனால் அவன் என்னை ஈஸியாக வெளியில கொண்டு வந்துட்டான். அதுக்கப்புறம் அந்த சுச்சுவேஷனோட எதை கம்பேர் பண்ணாலும் ரொம்ப சிம்பிள்னு தான் தோணுது. உன் விஷயம் கூட அப்படிதான். டாக்டர் நான் 24 hours ஹாஸ்பிட்டல் இருக்கணும்னு அவசியம் இல்லை. டெய்லி 8 hours அது போதும். உனக்கு பிடிச்ச மாதிரி நீ வாழணும். லைஃப் இஸ் ஆல் அபவுட் பேலன்சிங் மகா. அவன் என்ன சொன்ன? ஐ ஹேட் மை செல்ஃபா? நாமளே நம்மளை நேசிக்கலன்னா வேற யாருமே நம்மளை நேசிக்க மாட்டாங்க மகா. சான்ஸ் கிடைச்சிட்டா மட்டும் எல்லாரும் சச்சினோ சானியாவோ ஆயிட முடியுமா? நீ பாடினா தானே தெரியும் உனது வாய்ஸா நாய்ஸா. நாய்ஸா? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? பாத்ரூம்ல நான் பாடும்போது வந்து கேட்டு பாரு, தெரியும் என் டாலன்ட் என்னன்னு. உன் டாலன்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பாத்ரூம் வரைக்கும் வரது நல்லா இருக்காது மகா. நீ பாடுற. தேங்க்ஸ் அபி. உன் பியர் முடியறதுக்குள்ள உன சில க்வெஸ்சன்ஸ் கேட்கலாமா? பியர் வித் அபியா, கேளு.
உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உனக்கு பிடிக்காத விஷயம் என்னது? அவங்க எல்லாரும் குடிச்சு நான் மட்டும் குடிக்காம அவங்க டார்ச்சரை சகிச்சுக்கிறது. அப்போ பிடிச்சது? நான் மட்டும் குடிச்சு அவங்க யாரும் குடிக்காம ஏன் டார்ச்சரை அவங்க சகிச்சுக்கிறது? ஃப்ரெண்டுக்கும் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? நம்ம லைஃப்ல நடந்த சம்பவங்களை சொன்னா கேட்டுக்கிறவன் ஃப்ரெண்டு, ஆனா எல்லா சம்பவத்திலையும் இருக்கிறவன் பெஸ்ட் ஃப்ரெண்டு. உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, நம்ம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கும் போது உடம்பு எப்படி இருக்கடான்னு கேட்கறவன் ஃப்ரெண்டு, நர்ஸ் எப்படி இருக்கான்னு கேட்கறவன் பெஸ்ட் ஃப்ரெண்டு. அபி செம ஃபார்ம்ல இருக்க போல. ஏய் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அப்போ பெஸ்ட் ஃப்ரெண்ட்கோ லவ்வர்க்கோ நம்ம கூட ஒருத்தர் இருந்தால் நல்லா இருக்குன்னு தோணுச்சுன்னா பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவங்க இல்லைன்னா நம்மளால வாழவே முடியாதுன்னு தோணுச்சுன்னா லவ்வர். உன்னை யாராவது லவ் பண்ணா அவங்க கிட்ட இருந்து நீ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவ? அழுகை. என்னது அழுகை? இந்த சிரிப்பு, கோபம், விருப்பம் இதெல்லாம் இருக்க மாதிரி நடிக்க முடியும், ஆனா அழற மாதிரி நடிக்க முடியாது. நமக்காக ஒருத்தர் அழறாங்கன்னா இந்த உலகத்திலேயே எல்லாரையும் விட அவங்க தான் நம்மள நேசிக்கிறாங்கன்னு அர்த்தம். யாருக்காகவாது நீ அப்படி அழுதுருக்கியா? நமக்கு என்ன அந்த அதிர்ஷ்டம் வரல. டோன்ட் வரி, கூடிய சீக்கிரமே அழுவ. நீ என் லைஃப்ல வந்தது சொல்லணும்னா இட் மீன்ஸ் அ லாட். ஃபேமிலியை கன்வின்ஸ் பண்ணுவேனா இல்லை டாக்டரை மட்டும் கண்டினியூ ஆவேனான்னு எனக்கே தெரியல. ஆனால் நாளைக்கு என் ஃபியூச்சர் எப்படி இருந்தாலும் மியூசிக்கை மட்டும் நான் விட மாட்டேன். கிளம்பலாமா? எனக்கு மகா மேலே என்ன ஃபீலிங்ஸ் இருக்கோ மகாக்கும் என் மேலே அதே ஃபீலிங்ஸ் இருக்குன்னு தோணுச்சு. வாசுகிட்டே ஒரு வார்த்தை இதை பற்றி சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணிடலான்னு நினச்சேன். வா அபி. ஏன் வாசு வந்தாதான் இந்த வீட்டுக்கு வர தோணுமா உனக்கு? வேகமா இருக்காவன். தேங்க்ஸ் ரம்யா. ஹாய் அபி. ஹாய் அங்கிள். வசு. டேய் என்னடா சொல்லாமங்களா வந்துட்ட? சொல்லி இந்த ஸ்டேஷனுக்கு வந்திருப்பல. ப்ராஜெக்ட் முடிஞ்சு போச்சு மச்சான், அதான் சடனாக கிளம்பி வந்துட்டேன். மகாடா. மகா அபி என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். வாசு மாமா அத்தை எல்லாம் கிளம்புறாங்களா, கொஞ்சம் வரீங்களா? போலமா. மாசத்துல வேலை கிடைச்சிரும், அவங்க கிட்ட நீ ஒரு வார்த்தை பேசிட்டா வேற பக்கம் மாப்பிள்ள தேட மாட்டாங்கல்ல. உனக்கு வேற வேலை இல்லையா பாட்டி? இத தவிர இந்த வயசுல வேற என்னடி வேலை? சொல்லிக்கிற மாதிரி ஒண்ணு நடக்கலடா. லாஸ்ட் இயர் ஒரு மேரேஜுக்கு போயிருந்தால ஃபேமிலியோட, மகாவோட அண்ணனுக்கு தான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் மறுபடியும் நான் அவளங்கதான் பார்த்தேன். எப்பவோ ஏற்பட்ட சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால எங்க ரெண்டு ஃபேமிலிஸ் நடுவில் பேச்சுவார்த்தை இல்ல. அந்த கல்யாணத்துல எங்க பாட்டியோட எமோஷனல் பெர்ஃபார்மன்ஸ்க்கு எல்லாரும் சரண்டர் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் பழையபடி ஃபேமிலிஸ் மீட் பண்ணிக்கிறது, பேசிக்கிறது எல்லாம் வழக்கமாயிடுச்சு. மகாவை ரெண்டு மூணு தடவை தான் பாத்திருக்கேன், பேசிக்கிட்டதும் ரொம்ப குறைவு தான். ஆனா என்ன தெரியல, அவள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவளை பத்தி என் மனசுக்குள்ள நான் தான் நினைச்சிட்டு இருக்கேனே தவிர இந்த விஷயம் கொஞ்சம் கூட மகாவுக்கு தெரியாது. பை லக் ஆர் காட்ஸ் கிரேஸ், நவ் எவ்ரிதிங் லுக்ஸ் பாசிட்டிவ். எங்க விஷயத்துல ரெண்டு ஃபேமிலிஸும் ரொம்ப ஹாப்பி. என்ன மாதிரியே அவளுக்கும் ஃபீலிங்ஸ் இருந்தா எந்த ப்ராப்ளமும் இல்லடா. ஆனா அவ மனசுல என்ன இருக்குன்னு தெரியணும்ல, பாக்கலாம். சரி என் விஷயத்தை விட, நீ எப்படா லவ்ல விழுந்த? யார் அந்த பொண்ணு, இன்ட்ரடியூஸ் பண்ண மாட்டியா?
மார்னிங் இன்ட்ரடியூஸ் பண்ணலடா. நான் லவ் பண்றது மகாவதா. நீயும் மகாவ லவ் பண்ணு தெரிஞ்ச அப்புறம் உங்ககிட்ட இருந்து சைலண்டா விலகி போய் எதுவும் நடக்காத மாதிரி என்னால நடிக்க முடியாதுரா. உங்ககிட்ட என்னால ஃபேக்கா இருக்க முடியாது. ஒரு பொண்ணு அழகா இருந்தா அவ பின்னாடி ரெண்டு மூணு பேர் சுத்துறது காமன். அவ ஒருத்தனை லவ் பண்ணு தெரிஞ்சவன மத்தவங்க விலகி போறது இல்ல. இதுவும் அப்படிதான். மகா விஷயத்துல நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா போயிட்டோம். அவ்வளவுதான் வித்தியாசம். அப்படின்னா அவளை உனக்கு பிடிச்சிருக்குன்னு மகாட்ட சொல்லிட்டியா? ஏய், எது வந்தாலும் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட தான் சொல்லுவேன். அவளுக்கு என்ன பிடிக்கும்னு தெரியும். ஆனா அந்த லவ்னு கான்ஃபிடண்டா என்னால சொல்ல முடியாது. சொல்ல போனா நம்ம ரெண்டு பேர் சிச்சுவேஷன் ஒண்ணுதான். அவ மனசுல என்ன இருக்குன்னு தெரியணும்னா முதல்ல நம்ம மனசுல என்ன இருக்குன்னு அவளுக்கு தெரியணும். அப்படின்னா இப்ப என்ன பண்ணலாம் சொல்லிடுவோம். Yeah, I'll have a cappuccino. Okay, sir. Can I go on that? Okay. One cold coffee with whipped cream, ice blended, not crushed. Okay, ma'am. கிளம்புற வரைக்கும் டாடி மம்மி ரெண்டு பேரும் உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? அவனுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கு, எங்களுக்கு தெரியும் அவன் பர்ஃபெக்ட்ன்னு புகழ்ந்துட்டே இருந்தாங்க. தே ஆர் சோ ஹாப்பி ஃபார் யூ வாசு. நான் நினைச்சு கூட பார்க்கல தெரியுமா நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருப்பீங்கன்னு. இட்ஸ் அ ஸ்மால் வேர்ல்ட். ஆமா, எதுக்கு சடனா என்ன இங்க வர சொன்னீங்க? ஒரு வாரமோ மாசமோ அதுக்கப்புறம் சொல்ல நினைச்சிட்டு இருந்தமா. ஆனா இப்படி சடனா சொல்ல வேண்டிய ஒரு நினைச்சு கூட பார்க்கல. நானும் இவனும் ஃப்ரெண்ட்ஸா இல்லைன்னா எங்களுக்கு இந்த பிரச்சனையே வந்திருக்காது. ஆனா நாங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறதுனால எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வரதுல எங்களுக்கு விருப்பம் இல்லை. சோ சோ என்ன சார், நான் அந்த பக்கம் போட்டுமா? டேய் மகா, எப்ப உன்னை இவன் அண்ணன் கல்யாணத்துல பார்த்தானோ அப்பவே ஃபிளாட். உனக்காக கோயில் மசூதி சர்ச்சு எல்லாமே மனசுக்குள்ள கட்டி வச்சிருக்கான். இவன் ஒரு பொண்ணை பத்தி பேசி இது வரைக்கும் நான் கேட்டதில்ல. அப்படிப்பட்டவன் இவ்வளவு ஃபீல் பண்ணி பேசினது ஃபர்ஸ்ட் டைம் உன்னை பத்தி தான். வெளியில சொல்லலையே தவிர ஹி லவ்ஸ் யூ லாட். இப்பயா சொல்ற? எனக்கு உன் மேல இருக்கிற ஃபீலிங்க்கு லவ்ன்ற வார்த்தை கரெக்டா இல்லையான்னு தெரியல மகா. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் மோர் தன் தட். லவ்னா கொஞ்ச நாள் பேசி பழகி ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சேர்ந்து வாழ்ந்தா நல்லா இருக்குமா இல்லையான்னு யோசிச்சு எடுக்கிற ஒரு டிசிஷன். உன்னை பார்த்து அந்த நிமிஷமே டிசைட் பண்ணிட்டேன் மகா. யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு வீட்டில் யாரும் சொல்கிறாங்களோ அவங்களையே கட்டிக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு கட்டிக்கிட்டா மகாவை தான் கட்டிப்பேன்னு தைரியமாக வீட்டில் சொல்கிற அளவுக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் உன் இஷ்டம் என்னன்னு தெரிஞ்சுக்காம என் இஷ்டம் நீன்னு சொல்கிறது உன் ஃபீலிங்ஸை மதிக்காத மாதிரி. அதான் யாருக்கும் சொல்லல. நீ ரிஜெக்ட் பண்ண என்ன அவன் தெரியல. ஒத்துக்கிட்டா மட்டும் என்னை விட இந்த உலகத்துல யாரும் ஹாப்பியா இருக்க மாட்டாங்க. வாட்டம்மா வாசு, வாட் இஸ் திஸ் மா? ஏதோ ஃப்ளோல உன் மேல இவனுக்கு ஃபீலிங் இருக்குன்னு சொல்லணும் தவிர இவனுக்குள்ள இவ்வளவு ஃபீலிங் இருக்கும்னு நினைச்சு கூட பாக்கலாமா? எனக்கு எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை தவிர இன்னொரு உலகம் தெரியாதுமா. லைஃப்ல எல்லாத்தையுமே கேஷுவலா எடுத்துக்கிறேன். நான் சீரியஸா எடுத்துக்கிட்டது இவனை தான். அதுக்கப்புறம் ஒண்ணு, நான் ஒரு ஆக்சிடென்ட்ல ஒன்று மீட் பண்ணது. நம்ம ரெண்டு பேருக்குமே மியூசிக் பிடிச்சது. இந்த டிராவல் எனக்கே தெரியாம அவன் கூட கனெக்ட் ஆனது. இதெல்லாம் எனக்கே கொஞ்சம் புதுசா தான் இருந்தது. இவன் வந்ததும் இவன் கிட்ட சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா இவன் கூடவே வந்து உங்ககிட்ட சொல்லுவான்னு நினைச்சு கூட பார்க்கல. ஜென்ரலாக ஒரு பொண்ணை பார்க்கறது, அவள் பின்னாடி சுற்றுறது, அவள் தான் லைஃப்னு கனவு காண்றது, இதெல்லாம் டைம் வேஸ்ட்டு நினச்சேன். ஆனால் எப்போ உன்னை பார்த்தனோ உனக்காக எவ்வளோ டைம் வேணால் வேஸ்ட் பண்ணலான்னு தோணுச்சுப்பா. ஒருத்தங்க நமக்கு எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடிஞ்சா அது இஷ்டம். எவ்வளோ இஷ்டம்னு சொல்ல முடியாதது காதல். சொல்ல முடியாத அளவுக்கு காதல் இருக்கும் மேலே. ஐ மீன் லவ் வித் யூ. நீ ஓகே சொன்னாலும் இல்லைனாலும் என் ஃபியூச்சர் எதுவாக இருந்தாலும் யூ வில் ஆல்வேஸ் பி அ பார்ட் ஆஃப் மை லைஃப். மகா, நாங்கள் சொல்லிட்டோன்னு நீ உடனே பதில் சொல்ல வேண்டியதில்லை.
டேக் யுவர் ஓன் டைம். உனக்கு எப்போ சொல்ல தோணுதோ அப்போ சொன்னால் போதும். நீயே வந்து சொல்கிற வரைக்கும் இந்த விஷயத்தை பற்றி இனி நாங்கள் பேச மாட்டோம். என்னடா வாசு, செம்ம ஃபார்ம்ல இருக்க. சுமார் மடமடம் பண்ணிட்டு வந்தியா? அதெல்லாம் இல்லை மச்சான், சொல்லியிருந்தா நானும் ப்ரிப்பேர்டாக வந்திருப்பேன்ல. சேர்ந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்கானுங்க. சடனாக வந்து சொன்ன உடனே எனக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தேன், அவங்க கேட்டதில் என்ன தப்பு? இதை ஒரு இஷ்யூவாக ஃபீல் பண்ணி பொசிசிவாவோ ஈகோவாவோ எடுத்துக்கிட்டு அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்காமல் ஜென்யூனாக தோணுனதை சொன்னாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்க்கு எவ்வளோ ரெஸ்பெக்ட் தராங்களோ, என் மேலே இருக்கிற லவ்வுக்கு கூட அதே அளவு ரெஸ்பெக்ட் தரது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. லவ் பண்ணுறவங்க கிடைக்கிறது ஈஸி உஷா, ஆனா நம்மளை புரிஞ்சுக்கிறவங்க கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த விஷயத்துல அவங்க ரெண்டு பேரும் தி பெஸ்ட். ரெண்டு பேர்ல நீ யாரை லவ் பண்ற? அம்மா கொடுத்துட்டு வர சொன்னாங்க. என்னாச்சு மகா? டாடி மம்மி பத்தி உனக்கு தெரியும் தானே வாசு? டூ டேஸ்ல கான்சர்ட். நான் மியூசிக் ட்ரூப்ல பாடுறது அவங்களுக்கு தெரியாததுனால இப்ப வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. இப்ப கான்சர்ட் பெர்ஃபார்மன்ஸ்னா டெஃபினட்டா தெரிஞ்சு போயிடும். எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்களோன்னு ரொம்ப டென்ஷனா இருக்கு. என்னால இந்த டென்ஷன்ல பாடுறதை பத்தி யோசிக்கவே முடியல. என் கனவு நனவாகிறதுக்கு எனக்கு கிடைச்சிருக்கிற ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இது. ரேஸ்ல முதல்ல ஓடி வந்துட்டு ஃபினிஷ் லைனை தாண்டாம நின்னுட மாதிரி இருக்கே சிச்சுவேஷன். ஒரு நிமிஷம், ஆமாமா நான் வாசு பேசுறேன். ஆ வாசு, எனக்கு நீ எப்பவும் எந்த சிச்சுவேஷன்லயும் நீ தோத்து போகக்கூடாது. ஆல் தி பெஸ்ட், கான்சர்ட்ல பார்க்கலாம். பாய். அபின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அபி கூட பழகினது கொஞ்ச நாளா இருந்தாலும் அந்த நாட்களை எப்பவுமே மறக்க முடியாது. இட்ஸ் சம்திங் ஸ்பெஷல். ஏன்னா பேசிக்கலி எந்த ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் நெக்ஸ்ட் என்னன்னு ஏதாவது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். பட் எனக்கும் அபிக்குள்ள ரிலேஷன்ஷிப் without any expectations, it's pure. ana and the relationship love no abiye kalyana panikitta nalla irukundra yosanaiyodiyo and the relationship disturb panna varumla adhu illama abi kuda irundha endha nimishathiliyum engalukulla irukkuradhu love nu enak eppovume thonnadilla appo kalyanam griya it's totally different. Caring, sincere, veetla irukunga happiness ipdi nariya irukum. Naan pechukaga solala, idella ungitta irukkenu enak thonuchu. நல்லா யோசிச்சு பார்த்தேன் வாசு, யூ ஆர் மை ரைட் சாய்ஸ். கூடிய சீக்கிரம் நம்ம வீட்டில் விஷயத்த சொல்லி கல்யாணம் பண்ணிக்கலாம்.
என்னாச்சுடா? என்னடா மகா? ஓகே சொல்லிட்டா, நான் எக்ஸ்பெக்டே பண்ணலடா. சீக்கிரமா வீட்டில் பேசி கல்யாணம் பண்ணிக்கலாம்னா ரொம்ப ஹாப்பியா இருக்கடா. பையன் பாடுற எவ்வளவு பிரைட் ஆயிட்டான்னு. சூப்பர் மச்சி, ஹாப்பி ஃபார் யூ. மச்சான் சாரிடா, நான் அர்ஜென்ட்டா போகணும். டேய் வாசு, டேய் மகா. ஹலோ வாசு, 10 நிமிஷத்துல அங்க இருப்பேன். என்னடா இவன்? இவனுக்காக பார்ட்டி பிளான் பண்ண இவனே போயிட்டான். டேய் சரிடா, அவன் ஒண்ணு சொல்லணும். அம்மா நினைவு நாள் அதுவுமா? வாசு தம்பி வரலையே தம்பி. நேற்று மகாவோட பேரண்ட்ஸ் வெட்டிங் ஆனிவர்சரிடா, அதான் கரெக்ட் டைம்னு அவங்க வீட்டில் எங்கள் விஷயத்த சொல்லிட்டோம். எல்லாரும் செம்ம ஹாப்பி மச்சா. என்னடா என்னாச்சு உங்களுக்கு? நேற்று மகாவோட பேரண்ட்ஸ் வெட்டிங் ஆனிவர்சரி மட்டும்தானடா? பின்ன சாரிடா அபி, மறந்துட்டேன். நீ அதை ஞாபகப்படுத்திருக்கலாம்ல? இது வரைக்கும் பழக்கமே இல்லையாடா ஞாபகப்படுத்துறது. சில விஷயங்களே அதை மறக்க மாட்டேன்னு நினச்சேன். நிஜமாவே மறந்துட்டேன்டா, சாரிடா. மகா வீட்டில் எங்கள் விஷயத்தை பற்றி பேச அதான் கரெக்ட் டைம்ங்கிறதால போக வேண்டியதாயிடுச்சுரா. ஏய் நிறுத்துறா உன் மகாபாரதத்தை. என்னவோ உலகத்தில் நீ ஒருத்த மட்டும்தான் லவ் பண்ணுற மாதிரி. சதீஷ், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். என் மைண்டில் இதாண்டா இருக்கு. அவங்கள மாதிரி என்னால் அமைதியெல்லாம் இருக்க முடியாது. ஒரு பொண்ணு வந்த உடனே எத்தனை நாள் பழகின ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தூக்கி தூரமாக வச்சுட்டேன். ரொம்ப தப்புடா. இவன் என்ன வேணால் சொல்லட்டா, என்னை பற்றி உனக்கு தெரியும்ல. நீமாட கோவப்படுற இவ்வளவு சின்ன விஷயத்துக்கு? சின்ன விஷயமா? இந்த சின்ன விஷயம் தானடா நம்மள ஃப்ரெண்ட்ஸ் ஆக்குச்சு. டேய் இதோட விட்டுருங்கடா, வீணா பிரச்சனை பெருசாக்குது. நான் போய் பீர் வாங்கிட்டு வரவா? வாங்கிட்டு வாடா. வாசு சார் கல்யாணம் பிக்ஸ் ஆயிடுச்சுல, எல்லாரும் செலிப்ரேட் பண்ணலாம். சரிடா, நாளில இருந்து ஒரு வாரத்துக்கு அவளை பார்க்கல பேசல, உங்க கூடயே இருக்க. ஓகேவா? நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீ என்ன பேசுறேன்? மகா உனக்கு இம்பார்ட்டன்ட் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அவளுக்கு முன்னாடி இருந்தே நாங்க உன் கூட இருக்கோம். சடனா நீ மாறின மாதிரி எங்களால மாற முடியாது. நீ இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இப்ப இல்ல. நீ ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காம போனாலும் நீ தண்டா நினைச்சோம். மச்சா விட்றா. என்னடா வர்றது? என் இடத்துல இருந்து பார்த்து தெரியும். நானும் அதான்டா சொல்றேன், என் இடத்துல இருந்து பார்த்து தெரியும். நாங்க லவ் பண்றோம், சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறோம். அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணா தப்பா? நாளைக்கு உங்க லைஃப்லயும் ஒரு பொண்ணு வந்தா அப்போ உங்களுக்கு புரியும் நீங்களும் என்ன மாதிரி தான் இருப்பீங்க. ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அப்புறம் தான் இந்த உலகத்துல எல்லாமே நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அது எல்லாமே ஒரு பொண்ணு வர வரைக்கும் தான் நீ சொல்ற, அப்படித்தானே? பி பிராக்டிக்கல் டா, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. கோடு போட்டு நீ இப்படிதான் வாழணும்னு சொல்ற ரைட்ஸ் யாருக்கும் யார் மேலயும் இல்ல. அவன் அவன் லைஃப் அவன் வந்துடா, என் லைஃப் எந்த எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழணும்னு நினைக்கிறேன். உனக்கு ஒரு லைஃப் இருக்கா மாதிரி எனக்கு ஒரு லைஃப் இருக்காதா என்ன?
அபி. எங்கடா? தெரியல மச்சான், திரும்பி வரமாட்டேன்னு சொன்னானா? அவங்க அப்பா சொன்னாரு. திரும்பி வரமாட்டானா? சாரி சொல்லி முடிச்சுக்க வேண்டிய விஷயத்த என்னடா அவன் இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிட்டான்? சும்மா ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டா மட்டும் போதாதுரா, நிஜமா அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரிஞ்சிருந்தா அவன் அப்படி பண்ணிருக்க மாட்டான். அது இல்லடா. என்னடா இல்ல, வரணும்னு நினைச்சா வர்றது, போகணும்னு நினைச்சா போறது, எல்லாம் அவன் இஷ்டம். நான் இதுக்கு நடுவில் போதுண்டா. Hey Abby. Hey man. How are you? Fine. See you. Ramya? அண்ணா, நீ இங்க? 4 இயர்ஸ் ஆ இங்க தான். இந்த காபி ஷாப் என்னோடதான். அவ நீ எப்போ வந்த? Just 3 months back வந்தேன். ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். சோ இன்டர்ன்ஷிப்க்காக வந்தேன். ஓ, குட். உன்னை कांटेक्ट பண்ண எவ்ளோ ட்ரை பண்ண தெரியுமா? புடிக்கவே முடியல. ஏனா யார் கூடயும் டச்ல இல்ல. அம்மா அப்பா எப்படி இருக்காங்க? ஃபைன். நேத்து சாயனா வீட்டுக்கு வந்திருந்தாராம். மேரேஜ்க்கு இன்வைட் பண்ணிறதுக்கு கால் பண்ணிருந்தாங்க. வாஸ் எப்படி இருக்கா? மா, கொஞ்ச நாள் தான் இருந்தது, எங்களால நம்பவே முடியல. Thank you.
ஓடிபி 614254. நெக்ஸ்ட் 945215. நெக்ஸ்ட் ஃபோன் மேம். ஹலோ 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 ஹலோ, இஸ் திஸ் மேகி வெட்டிங் பிளானர்? உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்க இப்போ. இல்லங்க, சரியா கேக்கல. ஹலோ 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 ஹலோ, நான் பேசுறதா உங்களுக்கு கேக்குதா? இப்போ சொல்லுங்க. ஆ, ஹில் ஸ்டேஷன் இல்லையா? அதான் நெட்வொர்க் ப்ராப்ளம் நினைக்கிறேன். வந்துட்டீங்களா? ஆ, நான் வந்துட்டேன். ஓகே. ஆ, ப்ராப்ளம் எதுவும் இல்லல. மேகி இருக்கிற இடத்துல ப்ராப்ளமா? கூல், நீங்க ஹாப்பியா இருக்கணும். தட்ஸ் வாட் ஐ நீட். என்னாச்சு கணிகா? ஒரு ஆதார் கார்டு தவிர மத்த எல்லா கார்டையும் கொஞ்சம் கூட பேலன்ஸ் வைக்காம தொடச்சிட்டீங்க. வாங்கின கடன் கூட ஆல்மோஸ்ட் காலி. ஆமா, நாம எதுக்கு மேடம் செலவு பண்ணணும்? ஏதோ ஊரா வீட்டு கல்யாணத்துக்கு நாம மொய் எழுதுற மாதிரி. என்ன திடீர்னு இப்படி சொல்லிட்டா? தேங்க்ஸ்மா. இவ்வளோ ரிஸ்க் தேவையான்னு நாளைக்கே ரீல் மாறிட்டா? நீ ரிஸ்க்ன்ற, நான் கம்பெனி ஃபியூச்சரை பார்க்குறேன். அண்ட் தட்ஸ் வை நான் எம்டி, நீ எம்ப்ளாய். இப்போ நம்ம என்ன சாப்பிட்றோம்? தோசை. எப்படி? கையில் சட்னியோட. ஒரே ஒரு சட்னியோட. கல்யாணத்துக்கு 10 பேர் வந்தாலே போதுண்டா சாமின்னு நினைக்கிற இந்த காலத்தில் 10 நாள் பிளான் பண்ணியிருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய பணக்காரங்களா இருக்கணும். நீ சொல்ற மாதிரி அவங்க கிட்ட 5-10 கை நீட்டிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோ, பிச்சைக்காரங்க நினைப்பாங்க. அதே நம்ம ஒரு பில்டப் மெயின்டைன் பண்ணிட்டு வேற லெவல்ல கலரிங் கொடுத்தனு வச்சுக்கோ. இதே 2 தோசைய கொத்தமல்லி சட்னி, கார சட்னி, டொமேட்டோ சட்னியோட பொடி நெய் சாம்பாரோட சாப்பிடலாம். புரிஞ்சுதா? எல்லாம் சரி, ஆனா எத்தனை சட்னி இருந்தாலும் சாப்பிடறது 2 தோசை தானே? லைஃப்ல எப்பவும் உன்னால எம்டி ஆக முடியாது. சாப்பிடு, கிளம்பலாம். விஸ்கி 4, பிராண்டி 6, ஒரு கேஸ் பியர். எதுக்கு மேடம் இப்பவே இவ்ளோ? மேரேஜ்க்கு வர பசங்க ஃபுட் இல்லைனா கூட கண்டுக்காம விட்டுருவானுங்க. பட் சரக்குலனா ரொம்ப கஷ்டம். ராத்திரி 1-2 மணிக்கு ஃபோன் பண்ணி சரக்கு எங்க கிடைக்கும்னு நமக்கு டார்ச்சர். இதுக்கு அதுக்கு தான் ஃபார்வர்ட் திங்கிங். 11:05 இந்தாங்க. வர வர நமக்கு முகம்னு இருக்கிறதே மறந்துட்டானுங்க இவனுங்க. Men are perverts. ஹலோ மிஸ்டர் சாய், உங்க நம்பர் கொடுத்தாங்க. எங்க இருக்கீங்க? எங்க தாங்க? காணோமே. என்ன கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸிங்க, பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருப்பேன். ஏண்டா டேய். ஹலோ, எங்க இருக்கீங்க? ஓ ஹலோ, ஹாய். ஹலோ, இட்ஸ் a crazy 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 feeling. இட்ஸ் a crazy 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 feeling. It's a crazy, 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 crazy feeling. It's a crazy, 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 crazy feeling. ஆண்ட வேலை வாங்கிட்டு வந்தேன் சார். ஆண்டி வேலை குடிக்கிறதுக்கா? ஐயோ, ரெசார்ட் அவ்வளோ தூரம் இல்லை சார்.
பத்தி தான் தெரியும்ல, உன்னோட கோவம் இன்னும். நீ ஏன்டா அவ்வளவு ஃபீல் பண்ற? 4 இயர்ஸ் ஆயிடுச்சு அவனை விட்டு போய், வந்த உடனே ஹாய்டான் கட்டி பிடிச்சுக்கிட்டா அவன் கோவத்துக்கு அர்த்தம் இல்ல. ஆனா கோவம் எல்லாரும் மேலேயும் வராது மச்சான், யாரும் நமக்கு ரொம்ப பிடிக்குமோ அவங்க மேல மட்டும்தான் வரும். ஏன்னா இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் இங்க வந்திருக்க பேசிட்டே இருக்கீங்க, பார்ட்டி இல்லையா? வாட் அம்மா சதீஷ், வாட் இஸ் திஸ் மேடா? ஆல்ரெடி நைட் பார்ட்டி ஏற்பாடு பண்ணிருக்கேன், தூள் கலப்பு இருக்கா? என்ன பார்ட்டி நீங்க இதாண்டா? சதீஷ் வரலையா? சதீஷ் என்னடா இது? பார்ட்டின்னு சொன்னா அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே பவுடர் எல்லாம் போட்டு வந்து உட்காந்தா, பார்ட்டிங்கிற பேர்ல படுத்துறானுங்க. என்னடா பண்றவ? ஓப்ராவா ஒப்பாரியா? இதுக்கு பேர் தான் பார்ட்டியா? நம்ம மாப்பிள்ளை ஒரு வார்த்தை கேட்கலாம்ல? கேட்டண்டா, பொண்ணு வீடு ஏதோ கௌரவமான குடும்பமா, ஏதோ எங்க அம்மா சரக்கு வைக்கிற மாதிரி எங்க அப்பா கஞ்சா வைக்கிற மாதிரியும், இவனுங்களும் இவங்க கௌரவமா? மச்சான் அதான பொண்ணு. பக்கத்துல யாரு அது பெருசு? அந்தாலும் மண்டையை போடுறதுக்குள்ள கல்யாணத்தை பாக்கணும் சொன்னதுனால இந்த கூத்தெல்லாம். இந்த காலத்திலயும் பெருசுங்களுக்கு கல்யாணமா? சார் வாட் யூ வாண்ட் சார்? பாய்சன். பாய்சன் நாட் அவைலபிள் சார். டு யூ வாண்ட் எனி அதர் ஸ்வீட் சார்? தேங்க்யூ சார். If you don't mind, will you drop me home? கடைசில நீயாவது பார்ட்டி கொடுத்து ஃப்ரெண்டுக்கு ப்ரூவ் பண்ணிட்டடா, சூப்பர். தேங்க்யூ. உன்னை எவன்டா சொன்னா? டேய், நீ எல்லாத்தையும் மறந்துட்டு பேச போனாலும் அவன் எப்படி அவாய்ட் பண்றான் பாத்தியா? சில பேர் அப்படிதான்டா, மறவே மாட்டாங்க. பிளட் இம்மெச்சூரிட்டி அண்ட் ஸ்டூபிடிட்டி, அவனை எல்லாம் கண்டுக்காதரா. கொஞ்சம் கேப் கிடைச்சா போதுமே, ரெண்டு பேருக்கு நடுவில் ரோடு போட்டுருவாங்க. அவனை பத்தி அவன் தப்பா பேசினாலே ஒத்துக்க மாட்டேன். நீ பேசுற, நீயும் ஃப்ரெண்ட் ஆயிட்டதுனால சைலண்டா இருக்கேன். அப்படி இல்லைனா பீர் பாட்டில் எடுத்து மாட்டே உடைச்சிருப்பேன். மச்சான் சாரிடா. டேய், காலேஜ் ஃப்ரெண்ட் என்ன வேடும்? கிறிஸ் எக்ஸாம் எழுதிட்டு குவெஸ்டின் பேப்பரை காற்றுல பறக்க விடுற வரைக்கும் தான். ஆஃபீஸில் ஃப்ரெண்டுங்கிறவன் சாயந்தரம் 6 மணிக்கு பாய் சொல்லிட்டு கிளம்புற வரைக்கும் தான். ஆனால் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு மட்டும்தான் சாகிற வரைக்கும். இந்த விஷயம் உனக்கு தெரியலன்னா ஒன்று, உனக்கு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டே இல்லாமல் இருக்கணும், இல்லைனா எங்களோட பழகினதுக்கு அப்புறமும் ஃப்ரெண்ட்ஷிப்னு என்னென்னு புரியாமல் இருக்கணும். ஜாலியாக இருக்கலான்னு வந்தோம், ஜாலியாக மட்டும் இருக்கும். ஓகே. ஹாய் வாசுராய், ஐ அம் மேகி, வெரி கான்ஃபிடென்ட் அண்ட் வெரி கிளியர். ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப், இதுதான் இது. God. Thank you. Are you okay? Yeah, Vasu. Thank you so much. So sweet of you. Oh, நீ வெஹிக்கிள் எடுத்துட்டு போ, நான் நாளைக்கு வாங்கிக்கிறேன். Okay? Bye. My kid is 30. என்னடா காலங்கத்தால? யோகா மச்சான், மைண்டுக்கும் பாடிக்கும் நல்லது. என்னடா பண்ற? யோகா மச்சான், டெய்லி காலையில 6 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிச்சு யோகா பாப்பேன் 1 மணி நேரம். யோகா பண்ணணும்டா, பார்க்க கூடாது. போறங்க. உன்னை பத்தி பேசி அபிகிட்ட ரகு நல்லா வாங்கி கட்டிக்கிட்டான்டா. அவன் வெறும் வாணி கொடுத்து விட்டுட்டான். ஆனா அவன் பிளேஸ்ல நான் இருந்து அவனை பத்தி அவனாவது பேசியிருந்தா கண்டிப்பா கையோ காலம் முறிச்சிருப்பேன். அவ்வளவு பாச இருந்தா என் கூட பேசிருக்கலாமே வாசு சார். மார்னிங். இன்னைக்கு
நிகழ்னால எனக்கு ஒரு நாள் பேசுதான் ஆகணும். எதுக்கு டைம் வேஸ்ட்? சிம்பிளா எடுத்துக்கிறதுக்கு நீங்க டிராப் பண்ண வந்தவனுக்கு கொடுத்தது என்ன டிப்ஸா? முத்தம். சும்மா பின்னால திரும்பி பார்த்தாலே பசங்க எல்லாம் ஓகே சொல்ற வரைக்கும் விட மாட்டானுங்க. அப்ப முத்தம்னா ஆல்ரெடி தாலிய கையில புடிச்சுக்கிட்டு கல்யாணத்துக்கு தேதி குறிக்க போயிருப்பான். வாங்க. ஐயோ கணிக்கா, நான் குடிச்சிருக்கவே கூடாது. இறங்கி தேங்க்ஸ் கூட சொல்லிக்காம உடனே அப்படியே போயிட்டேன். வாசு, நைட்டு போகும்போது உங்களுக்கு முத்தம் கொடுத்தல, கொஞ்சம் குடிச்சதால பாசிட்டிவ் எமோஷன்ல இட்ஸ் நாட். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. இட்ஸ் லைக் அப்பா, பெஸ்ட் ஃப்ரெண்ட், அப்புறம் பூனைக்குட்டி. பாசத்துல கொஞ்சம் போது முத்தம் கொடுப்போம்ல, இது அதே மாதிரி தான். இட்ஸ் லைக் ஹியூமனிட்டி. லாஸ்ட் நைட் நமக்குள்ள நடந்தது ஜஸ்ட் ஹியூமனிட்டி. இட்ஸ் ஓகே, அது நடந்த அடுத்த நிமிஷமே அந்த விஷயத்தை நான் மறந்துட்டேன். அங்கேயே எதுக்கு வெயிட் பண்ணனா, உன் வீட்டுக்கு சேஃபா போறியான்னு பாக்க, அவ்வளவுதான். எப்பவும் தம்ஸ் அப் தானடா நீ எல்லாம். ஆமாடா சதீஷ், ஒரு பொண்ணு லவ் பண்ணால என்னடா அவன் பண்ணது? தப்புன்னு தெரிஞ்சு அவளே போயிருப்பான். அப்படிலாம் ஒண்ணு இல்லடா. ஒரு நாள் எங்க விஷயத்த பத்தி பேச அவங்க அப்பா வந்து பார்க்க சொன்னான். வெஜ் சாலட், ப்ரோக்லி கார்ன் சாலட், கார்டன் கிரீன் சாலட் ஃபார் யூ. ஐயோ அங்கிள், நான் குடிக்கும் போது எதுவும் சாப்பிட மாட்டேன். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேணா நம்ம பிரியாணி சாப்பிடலாம். பிரதர், 4 லார்ஜ் பிஸ்கிஸ் இல்ல 5 லார்ஜ் பிஸ்கிஸ் வித் சோடா அண்ட் பெரிய ஐஸ் கியூப்ஸ் இருக்கும், எப்படி ரவுண்ட் ரவுண்டா அதை கொடுங்க. You drink? Yeah, uncle. அவ உங்ககிட்ட சொல்லலையா? ஆக்சுவலி நாங்க மீட் பண்ணதே ஒரு பார்ட்டியில தான். அவகிட்ட எனக்கு பிடிச்ச குவாலிட்டி அவ கெபாசிட்டி தான். எவ்வளவு குடிச்சாலும் ஆட மாட்டான். மேட் ஃபார் ரீச் தான். நீ வீட்டுக்கு வா, பேசிக்கிற. அப்பா அப்பா, உங்க அப்பா கிட்ட பில் காசு இல்லையா? உனக்கு புத்தி இல்ல. எவ்வளவு நாளாச்சு நம்ம எல்லாம் இவ்வளவு சந்தோஷமா இருந்து என் கல்யாணத்துக்கு நீங்க எல்லாம் வந்தது. ஐ அம் சோ ஹாப்பிடா. சாய் சார், ஒரு நிமிஷம் வர முடியுமா? ஓகே, டேய் நீங்களும் வாங்கடா. உனக்கு தானே கூப்பிடறப்போ, அட வாங்கடா. நீங்க போங்கடா, நான் ஒரு ஃபோன் பண்ணிட்டு அப்புறம் வரேன். சரிடா. ஓ ஹாய் சார். ஹாய். ஆ 2 டேஸ்ல என்கேஜ்மென்ட் இல்லையா? சோ இப்பவே செட்டப்ல செக் பண்ணிட்டீங்கன்னா பெட்டர். அம்மா அதுக்கு பொண்ணு வரலையா? ரிஹர்சல் தானே, பரவாயில்ல. இவர்க்கல நான் இந்த Dress போட்டுட்டு மேல போனேனா என் மான யூடியூப்ல மோஸ்ட் வாட்ச்டு வீடியோ ஆயிடும். நீங்க போங்க. நானா? நீங்க போனதா நல்லா இருக்கும். வாங்க. ஓகே சாய் சார், கம். சாய் போடா. ரெண்டு நாள் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னொரு பொண்ணு பக்கத்துல எப்படா? டேய் சதீஷ் நீ போடா. டேய் என்ன பத்தி உனக்கு தெரியாதா? நாமலாம் சேர்ந்து சின்ன வயசுல ராட்டனத்துல உட்கார்ந்ததுக்கு ஒரு மாசம் வாண்டி எடுத்தேன். இதெல்லாம் இன்னுமா பயந்துட்டு மச்சா? இங்க வாயா. என்னடா வாடா சொல்றேன். ஐ வில் கால் யூ லேட்டர். இங்கடா வா வா வா, இங்க உட்காரு. இப்ப நீ மாப்பிள, அவங்க பொண்ணு, உங்க ரெண்டு பேருக்கு இன்னைக்கு எங்கேஜ்மெண்ட். நாளைக்கு நடக்க போற எங்கேஜ்மெண்ட்க்கு ஒரு சின்ன சரி மென்டலா? நீ பயப்படாதீங்க சார், இட்ஸ் ஜஸ்ட் எ ரிஹர்சல். நான் இருக்கல்ல, தைரியமா இருங்க. வில் ராக். எஸ் எஸ் மச்சான். ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஹே பாண்டு, ஸ்டார்ட் பண்ணு. வா,
நல்லா இருக்குல்லடா. செம்மையா இருந்துச்சு மேடம், எல்லாரும் ஹாப்பி. என்னாச்சு மேடம்? என்னது நிஜமாவே ரிங் போட்டு விட்டீங்களா? என்னாச்சு மேடம் உங்களுக்கு? நைட் ஆகுது, முத்தம் தான், தொடச்சா போயிரும். என்கேஜ்மெண்ட் ரிங்னா பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி. கணிக்கும் ராத்திரியாவது குடிச்சிருந்தீங்க, தெரியாம நடந்து போச்சு, ஓகே. ஆனா இப்ப என்னாச்சு மேடம்? தெளிவா தானே இருந்தீங்க. அவங்க கல்யாணம் நடக்குமோ இல்லையோ எனக்கு தெரியாது, இந்த 10 நாள்ல உங்களுக்கு கல்யாணம் கன்ஃபார்ம். பீஜே வந்து வந்து கரகட்ட ஆடுவாங்க. ஹாய் गाइस. ஹாய் அங்கிள். ஹலோ பா. ஹாய்டா. ஹலோ அங்கிள். கல்யாணத்துக்கு வர முடியுமான்னு தெரியல, பெங்களூர்ல ஒரு வேலையா வந்தேன். சரி, அப்படியே உங்களை எல்லாம் பாத்துட்டு போலான்னு. வாசு எங்க? நடந்ததை மனசுல வச்சுக்கிட்டு இப்படி பேசிக்காம இருந்தா எப்படி வாசு? என்ன பேச சொல்றீங்க அங்கிள்? ஆண்டியோட டெத் அனிவர்சரியை மறந்தது தப்புதான். அவனை விட மகாவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததும் தப்புதான். தப்புன்னு தெரிஞ்சா சொல்லணும் இல்லையா? கேட்கலையா? மறுபடியும் சொல்லணும். அப்பவும் கேட்கலையா? மறுபடியும் சொல்லணும். கேட்குற வரைக்கும் சொல்றவனுக்கு பேர் தானே அங்கிள் ஃப்ரெண்டு. அப்படியே விட்டு போனோன்னு என்னன்னு சொல்றத? சரி, கோச்சிக்கிட்டான். ஒரு வாரம், ஒரு மாசம், ரெண்டு மாசம், எத்தனை நாளைக்கு வருவான் வருவான்னு எதிர்பார்க்காம ஒரு நாள் கூட இல்லை அங்கிள். இந்த 4 வருஷத்துல மகா செத்து போனப்ப கூட அவன் வரல. அவ இறந்ததுக்கு நான் எவ்வளவு வருத்தப்பட்டனோ, அந்த டைம்ல இவன் என் பக்கத்துல இல்லாததுக்கு அதே அளவு வருத்தப்பட்டேன். அவனுக்கு நடந்த விஷயம் தெரியாது இல்லடா? தெரிஞ்சுக்கணும்னு அவன் நினைச்சிருந்தா தெரியாதது எதுவுமே இருக்காது. இல்லடா, நீயும் மகாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஹாப்பியா இருக்கீங்கன்னு நினைச்சிருக்கலாம்ல. அவன் எப்படி இருப்பேன்டா ஹாப்பியா அவன் இல்லாம? மகாவுக்கும் எனக்கு கல்யாணம் ஆயிருந்தா போதுமா? இவன் தேவை இல்லையா? அவ இருந்தாலும் இல்லாட்டாலும் இவன் இல்லாதது குறைதான். வாசு, அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்காங்கடா. தூரங்கிறது அவன் இருக்கிற இடத்த பொறுத்து இல்லடா, என் மனசுல அவனுக்கு இருக்கிற இடத்த பொறுத்து இருக்கு. சாரி அங்கிள், உங்களுக்காகவோ இவனுக்கு ஏதோ சொல்றாங்கன்னோ என்னால ஃபேக்கா பிஹேவ் பண்ண முடியாது. நான் நானா, எனக்கு பிடிச்ச மாதிரி இவன்கிட்ட மட்டும்தான் இருக்க முடியும். நீங்களும் அதை புரிஞ்சுக்காங்க. Let me know if someone finds it. Okay sir. Okay sir. Huh. Sure. Thanks. Arrangements ella okay dana? Tension aga vendi avasiyame illa madam. Everything is okay. Cool. Hi Vasu. Hi. Yeah, wallet inga miss panita. Appadiya? Kanika oru vaati restaurant la check panna. Okay.
சாப்பாடு? யா தேங்க்ஸ். டேய் இந்தா மார்னிங் என் கார்டு வேலை பண்ணல, நீ இதை எடுத்துட்டு போனடா. நீ தூங்கிட்டு இருந்ததுனால எழுப்பல. ஹலோ கௌஷிக், ரெண்டு கேஸ் பேர் வாங்கிட்டு வாடா. இந்த போட்டோல இருக்கிறவங்க தான் நேத்து வாச சொன்ன மகாவா? ரெண்டு பேரும் ஒரே பொண்ணு லவ் பண்ணீங்களா? மகா வாசுவ தான் லவ் பண்ணாங்களா? ஆமா. அப்படின்னா உனக்கு இன்னொன்னே ஒண்ணு, இன்னும் ஒரே ஒரு க்வெஸ்சன் ப்ளீஸ். வாசு தாடி அவங்களுக்காக தானா? ஒரு ஆம்பளையோட சக்சஸ்க்கு பின்னாடி ஒரு பொண்ணு இருப்பாளான்னு எனக்கு தெரியாது. ஆனா எல்லா ஆம்பளைங்களோட தாடிக்கு பின்னாலையும் நிச்சயம் ஒரு பொண்ணு இருப்பா. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? உங்களுக்கு ஆயிடுச்சுனாங்க, இருக்க முடியலன்னா ஊருக்கு போங்க. ஐ மீன் உங்க பொண்டாட்டிய விட்டு இருக்க முடியலன்னா. தம்பி தோனி பேட்ட கொடுப்பா. உங்களுக்கா? ஐயோ வேணாம்ல ப்ளீஸ். பேட்டெல்லாம் உடைக்க மாட்ட கூடுற, போ அங்க இருந்து பாத்து கத்துக்கோ. டே அபி விளையாட வரியா? டே கௌஷிக், ஆ டே வாடா. இது வரண்டா. இது நாலு பேர் உன் டீம், அந்த நாலு பேர் என் டீம். டாஸ் பண்ணலாமா? ஓகேடா டாஸ் போடு. டெய்ல்ஸ் டெய்ல்ஸ், எஸ் பேட்டிங் பேட்டிங். அது சரியா விழ, இன்னொரு தடவை போடுவோம். அடிச்சா நீ எங்கேயாவது போய் விழுவ. குடா டேய் இருடா. நீ ஒரு ஆம்பளையா இருந்தா, ஒரு அப்பா நாத்தாளுக்கு பிறந்திருந்தா, உன் உடம்புல போடுறது ரத்தங்கிறது உண்மையா இருந்தா எனக்கு ஃபர்ஸ்ட் பேட்டி கூட. டேய் பால் போடுறா. டேய் முதல்ல ஆடுறா. தம்பி கொஞ்சம் பின்னாடி போய் நில்லுப்பா, இங்க நின்னு வையே மூஞ்சி பஞ்சர் ஆயிடும். பரவாயில்ல அங்கிள், நீங்க ஆடுங்க. சரி பட்டா தெரியும், போடுறா. முழுமையாது எந்திரி ஆடு. டேய் பால மூஞ்சியாலடா பேட்டா அடிப்பாங்க. அங்கிள் அண்டர் ஆர்ம் ஸ்பாட்டா ஆடுவீங்களா? தாத்தா இன்னைக்கு வெதர் ரொம்ப நல்லா இருக்குல்ல? எஸ் எஸ் ரொம்ப பிளசண்டா இருக்குல்ல? தாத்தா மடியில விழுந்துச்சா? மேல பாரு, தலையில பட்டு உருண்டு மடியில விழுந்திருக்கு. ஐயோ மாதா, ஐயோ I'm so sorry, I'm so sorry. அப்பா
அவன் மேல விழ போதும் நினைச்சா அங்க எங்கயோ இருந்த எங்களுக்கே கிளியரா தெரிஞ்சுதுரா பேட்டு கிழமை மேலதான் விழ போகுதுன்னு. இங்க இருந்த உனக்கு தெரியலையா? இதுக்கு நீ ஏன்டா இவ்வளவு சீரியஸா? பெருசு போய் சேர்ந்துட்டா ஓ கேஸ் ஆயிடும்ல. அது பெட்டர்டா. ஆனா நம்ம சாயோட டார்ச்சர் தாங்க முடியாது. அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறது ஒரே ஆம்பிஷன். ஒரு பெரிய விராட் கோலி நினைப்பு கிரிக்கெட் ஆடுறா. கிரிக்கெட் சின்ன சின்ன குழந்தைங்க கூட நல்லா ஆடுவாங்கடா கிரிக்கெட். அடிக்கிறேன் பேட்ட பறக்க முடியும். உனக்கு எதுக்குடா பேட்டிங்கு? டீமுக்கு ஒரு ஜோக்கர் வேணுங்கிறதுக்காக தானே இவனை 13th பிளேயரா வச்சிருந்தோம். பவுண்டரியில பால் பொறிக்க போற வேண்டிய உனக்கு எதுக்குடா பேட்டிங்கு? அந்த பெருசு மட்டும் மண்டையை போட்டுச்சு என் சாபோன சும்மா விடுறா குடிகார நாதாரி. வரும் திருப்பி கேப்போம். ஆல் பேக்கேஜஸ் நான் ரீஃபண்டபிள். டென்ஷன் ஆக வேண்டாம். அந்த அளவுக்கு வந்துச்சுன்னா நான் தரேன். நிஜமா தரீங்களா? திருப்பி கொடுத்துருங்க வித் இன்ட்ரெஸ்ட். சாரி பைத்தியம் பிடிக்குது எனக்கு. டோன்ட் வரி இட் ஆல் பி ஓகே. பக்கத்துல இருப்பீங்களா? எனக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கும். டோன்ட் வரி, ஒன்னும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 1 வீக்ல சரியாயிடும். ராசு மேடம், தாத்தா சேஃபா இருக்காரு, ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை. அம்மா நீ என்னங்க? ஹஸ்பண்டுக்கு நேட்டிவ் இதுதான். ஹீஸ் ஆல்சோ அ டாக்டர். சொந்த ஊருக்கு சேவை பண்ணுன்றது அவரோட ட்ரீம். ஸோ அவரோட சேர்ந்து நானும் இங்கே. ஹஸ்பண்டா? அப்ப ஏன் உஷா நான் கல்யாணத்துக்கு கூப்பிடல? அதுக்காக மறுபடியும் கல்யாணம் பண்ணி சொல்றேன். அப்ப நீ கூப்பிட்டியா? ஐ ட்ரைட் பட் அட்ரஸ் கொடு உஷா, வீட்டுக்கே வந்து கூப்பிடுறேன். பரவாயில்ல, நோ ஃபார்மாலிட்டிஸ். எப்ப கல்யாணம்? கமிங் ஃப்ரைடே. நீங்க? மேக்னா. ஆக்சுவலி மேக்னா, எல்லாரும் மேகின்னு கூப்பிடுவாங்க. வெட்டிங் பிளானர். நைஸ் டு மீட் யூ. சரி மேரேஜ் மீட் பண்ணலாம். பை அபி. பை வாசி. பை. ஜூஸ் கொஞ்சம் பிடிச்சிக்கிறியா? பிளட்டி டாக். You bloody dog. How dare you? ஒரு நாய்க்காக என் பையன் அடிக்கிறியா? It's not a dog. It's juice. Juice? Orange juice or mango juice? It's not juice. It's juice. Juice. என் பையன் சின்ன வயசுல நாய் கடிச்சிருச்சு தெரியுமா? He had 12 injections around his belly. 16 ma. Actually I have dog phobia. So don't call him as a dog. It's juice. அப்ப என்னடி சொல்ல வர? நீ எங்க வீட்டுக்கு வரும்போது நாயையும் கூடவே கூட்டிட்டு வர போறியா? ஜூஸ் என் கூட தான் இருக்கும், என் கூட தான் சாப்பிடும், என் கூட தான் படுத்துக்கும். அப்ப என் பையன் எதுக்குடி? நீ அந்த நாயை கட்டிக்க வேண்டியதானே? அதான் நானும் சொல்றேன், உங்க பையனை விட ஜூஸே பெட்டர். வாட் நான்சென்ஸ். நீ யார்கிட்ட பேசுறீங்க? அப்படின்னா கல்யாணம் கேன்சல். கெட் லாஸ்ட். வாடி வாடா. அவன் அந்த நாயை கட்டிட்டாலே. வாடி புரிஞ்சி. ப்ளீஸ்
என்னது? அதான்டா அவன் கல்யாணம் நின்னு போச்சு. நீங்க எங்க இருக்கீங்க? நானும் கௌஷிகா கிளம்பிட்டோம்டா. வாசு, அவன் தாய் கூட இருந்துட்டு அப்புறம் வரேன்னு சொன்னா. மரியாதை கிளம்பி ரிசார்ட்டுக்கு வாங்க. ஆல்ரெடி டிக்கெட் எடுத்தாச்சு. மூட்டு வாங்கடா. நாய் வளர்த்தா வாக்கிங் போக துணையா இருக்கும்னு தெரியும். ஆனா ஒரு நாய்க்குட்டியால இப்படி கல்யாணமே நிக்கும் நினைச்சு கூட பாக்கல. நான் தான் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன்னு வேண்டான்னு. கேட்டாதானே? ஃபியூச்சர் பிளானா? ஃபியூச்சர் பிளான் என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? கொத்தமல்லி சட்னி, கார சட்னி, தேங்காய் சட்னி, டொமேட்டோ சட்னி, பொடி, நெய், சாம்பாரா? ஒரு தோசை கூட இல்ல இப்போ. யாரு கணிக்கா? கடங்காரனா? கல்யாணம் கேன்சல் ஆனதுக்கு அப்புறம் கடங்கார இல்லாம காஷ்மீர்ல இருந்து இடம் வாங்க சொல்லி போன் வருமா? என்ன பண்றீங்க? எல்லாம் முடிஞ்சு போச்சு அபி. மை லைஃப் இஸ் லைக் lemon placed under tractor tire. சரி வா. ஏங்க கூட்டு வாங்க. வாங்க. பேனா கணிக்கா. பேரண்ட்ஸ் எங்கடா? எல்லாரும் கிளம்பிட்டு இருப்பாங்க. உனக்கு எதுக்கு கொஞ்சம் டைம் வேஸ்ட்? நீயே சதீஷ் கூட கிளம்பிருக்கலாம்ல. இந்த டைம்ல உன தனியா விட்டேங்கடா போ சொல்ற. சரி, தண்ணியாவது அடிக்கலாம்னா உனக்கு பழக்கம் இல்லை. வாங்கிக்கோ. பெரிய விஷயம். அவன் இன்னும் லோன்லியா ஃபீல் பண்றான். வாசுனா உனக்கு அவ்வளவு பிடிக்குமா? ஃப்ரெண்ட் என்ன பிடிக்காதவங்க யார் இருப்பாங்க? வேணா நான் ட்ரை பண்ணட்டுமா? யார? வாசு கிட்ட பேசட்டுமா? யார் சொன்னாலும் எதுவும் நடக்காது. தோணணும் அவனுக்கும் எனக்கும். அது வரைக்கும் இங்கேதான். அப்போ மறுபடியும் நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டா திரும்பி அப்ரோட் போயிடுவியா? ஏன் ஜஸ்ட் கேட்ட? தெரியல. நீ போ சொன்னா போயிடுற, இருக்க சொன்னா இருக்க, உன் இஷ்டம். Hey, I was being serious. Hey, Maggie. லொகேஷன் செமையா இருக்குடா. பேவாசு, இது வரைக்கும் 49 பேர் கத்து கொடுத்துருக்கேன்டா. என்னோட 50வது ஸ்டூடெண்டா நீ கிடைச்சதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன்டா. ஏய் வேணடா மச்சான், நான் குடிக்க மாட்டேன். நாங்களும் பிறந்த உடனே பால தாண்டா. ஏய் வேணடா, சிச்சுவேஷன் டிஃபைன் பண்ண குடிக்கணும்டா. ஆ அவ்வளவுதான். அபி மட்டும் இல்லன்னா என்ன தனியா விட்டு போயிருப்பீங்களா? உண்மையா சொல்றா? இந்த டைம்ல சாய எப்படி தனியா விட்டு போறதுன்னு கேட்டானுங்க. பேர் தானா ஃப்ரெண்ட்ஸ்? ஆனா இவனுங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இல்ல.
அவன் சொன்னா என்னடா தப்பு? பேசுடா மச்சான் ப்ளீஸ். மச்சான் பேசுடா, மச்சான் மச்சான் பேசுடா, மச்சான் ப்ளீஸ்டா. டே மச்சான் எங்களுக்காக பேசுடா. டே டே மச்சான் பேசுடா, பேசுடா எங்களுக்காக பேசுடா ப்ளீஸ்டா. டே வாசு, நாளைக்கு மார்னிங் எத்தனை மணிக்கு போலாம்? போதுமாடா, ஹாப்பியா? எனக்கு மட்டும் பேசணும்னு இருக்காதாடா, எனக்கு என்ன வேண்டுதலா? பக்கத்தில் இருக்கும் கூட பேசக்கூடாதுன்னு பேசணும்னு ட்ரை பண்ணா கண்டுக்காம இருக்கிறது, முகத்தை பார்த்தா தலை திருப்பிட்டு போறது, அதையும் மீறி பேசினா டேய் உன்னை பத்தி தான் பேசிட்டு இருக்க. நீ தானே சொன்ன கேட்கிற வரைக்கும் சொல்றவன் தான் ஃப்ரெண்டுன்னு. இப்ப சொல்றேன் கேளு, நான் போனதுக்கு அப்புறம் உனக்காக திரும்பி வருவேன். நீ எப்படி எதிர்பார்த்தியோ அதே மாதிரி நீ ஒரு தடவையா அதை கால் பண்ணுவ நானும் எதிர்பார்த்தேன். வராம இருந்தது ஏன் தப்புன்னா, வர சொல்லாதது உன் தப்பு. டேய் நீ எங்க இருக்கனே தெரியாதப்ப அவன் என்னடா பண்ணுவான்? தெரிஞ்சுக்கணுங்கிற என்ன இருந்தா எந்த விஷயமா இருந்தாலும் எப்படி தெரியாம போன அவன் தான் சொன்னான். அழுதுகிட்டே இந்த மகன் வந்துடுவான்னா வா, உன் கூட உட்காந்து நானும் அழுகுறேன். அவன் இல்லங்கிற வலி, நான் வரலங்கிற கோபம், இன்னும் எத்தனை நாளைக்கு? 4 வருஷத்தை இழந்துட்டோம், அது போதாதா? சரி, எல்லாமே என் தப்புதான், சாரி. பத்தலையா வா, திட்டு, சண்டை போடு, இல்லனா சொல்யூஷன் என்னன்னு சொல்லு. அதை விட்டுட்டு நீ இப்படி சைலண்டா இருக்கிறது ஒரு டார்ச்சர்ரா. அன்னைக்கு ரம்யா வந்து என்கிட்ட சொல்ற வரைக்கும் சத்தியமா நடந்த எதுவும் எனக்கு தெரியாதுரா. தெரிஞ்ச எப்படி வராம இருந்திருப்பேன்? அது கூட உன்னால புரிஞ்சுக்க முடியல. அங்கே இருந்திருக்கணும் நானா? திரும்பி வந்தா இவன் கூட பேசுவான், எல்லாம் பழையபடி மாறிடுங்கிற நம்பிக்கையோட இருந்திருப்பேன். தேவையில்லாம வந்துட்டேன்னு தோணுது. இது ரெகுலர் தான் மேடம், அவங்க எல்லாம் லோக்கல் டிரைவர்ஸ், நம்ம வண்டியிலே போக முடியும், ஆனா அவங்க வண்டியில தான் போகணும்னு சொல்லி தாறுமாறா டிக்கி. காரடு காரடு பின்னால போ. அவங்க யாரு? நான் போய் பேசுறேன். உங்க வண்டியில சைடுல போடுங்க, எடுங்க சீக்கிரம். ஹலோ, செக் போஸ்ட் எதுக்கு? ஏன் உனக்கு என்ன? எடு, இந்த ரோட் என்ன வந்து? ஆமா, எங்க ரோட் தான், எங்க வண்டியில தான் போவோம். அதெல்லாம் முடியாது. எடு, ஃபர்ஸ்ட் எடுன்னு சொல்றல. ஏய் போமா. ஏய் நீ யார் சொல்றதுக்கு? நோ, ஏய் போ. ஐம் நாட் கோயிங். ஏய் முதல்ல ஓடி, நீயும் இங்கிலீஷும் அறிவில்லை உனக்கு, மேனஸ் இல்ல. ஏய் போ, லேடிஸ் மேல கழுவிக்கற இடியட். ஏய் ஓடி. பெருசா வந்துட்டாளுங்க.
உனக்கு திட்டணும் இருந்தா திட்டு, ஏதா சொல்லணும்னு தோணுச்சுனா சொல்லிடு. ஹலோ ஸ்ருதி, ஆக்சுவலி ஐ ஆம் வெரி சாரி ஃபார் தட். நான் அதை வேணே பண்ணல, எனக்கு நாயினாலே ரொம்ப பயம். நீ என்ன பலார்னு அரைஞ்சிட்டியா, அதான் பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. நம்ம கல்யாணம் கேன்சல் ஆனதுனால சொல்ல போனா என்னை விட உனக்கு தான் எஃபெக்ட் ரொம்ப அதிகமா இருக்குன்னு எனக்கு தெரியும். என்ன, ரெண்டு மாசமா தான் உனக்கு தெரியும். பட் யுவன் ஜூஸ், ஐ டோட்டலி அண்டர்ஸ்டாண்ட். ஐ எம் ரியலி சாரி ஃபார் தட். ஹே, ஐ எம் சோ சாரி. உன்னை அடிச்சிருக்க கூடாது, புரியற மாதிரி சொல்லியிருக்கணும். நானும் ஜூஸ் மாதிரி ஒரு நாய்க்குட்டியை வாங்கி 6 மாசம் அது கூட பழகி ஒரு செல்ஃபி எடுத்து அனுப்புறேன். இந்த சண்டை நடக்காம இருந்திருந்தா நாளைக்கு நம்ம கல்யாணம். எனிவே, மை பேட் லக், டேக் கேர். ஹே, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? வாட், கல்யாணம் பண்ணிக்கலாமா? இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி அவங்களெல்லாம் தாலி கட்டுறதுக்கு நீயும் கழுத்தை நிட்டுறதுக்கு நானும் இருந்தா போதும். முடிஞ்சவங்க வருவாங்க, முடியாதவங்க வாட்ஸ்அப்ல விஷ் பண்ணுவாங்க. ஓகே. எஸ் டபுள் ஓகே. எஸ் டே 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 டே, லவ் யூ மச்சா, தேங்க் யூ சோ மச். உங்கள சேர்த்து வச்சது அவன்டா. ஆனா அவன் வந்ததுக்கு காரணம் நீ தானடா. லவ் யூ மச்சா. நான் அவர் இந்த ரெசார்ட்ல மேனேஜரோ இல்ல உங்க சொந்தக்கார பையனோ இல்ல மேடம். இன்னைக்கு இல்லனா நாளைக்கு சொல்லிக்கலாம்னு நினைக்கிறதுக்கு போய் சொல்லிடுங்க. பொண்ணு, நான் எப்படி கணிக்க? பாரா, கையில மோதிரம் போட்டு விட்டப்ப ஞாபகம் வரலையா பொண்ணுன்னு? லவ் பண்ணா பையன் தான் முதல்ல வந்து ப்ரப்போஸ் பண்ணு நினைச்சதெல்லாம் நம்ம தாத்தா பாட்டி காலம், இப்ப டிண்டர் ட்விட்டர் காலம். யோசிக்காம போய் சொல்லுங்க. ஒத்துக்கலனா? எங்கேஜ்மெண்ட் நின்னு போனவங்களுக்கே கல்யாணம் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஆல்ரெடி எங்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு, கல்யாணம் நடக்காதா என்ன? போங்க மேடம் பிளீஸ். சாஹிப் ஊர்ல இருக்கிற எல்லா கல்யாணத்தையும் அட்டன் பண்ணும்போதே தெரியுண்டா அவன் கல்யாணம் கிராண்டா நடக்கும்னு. புரிஞ்சுது. தொந்தர மச்சான். அவன்டா மேகனங்க ஆலையை காணும். என்னமோடா தெரியல, நாளைக்கு எத்தனை மணி கிளம்பலாம்? ஏய், இப்பதான் உன பத்தி நினைச்சிட்டு இருந்த, அதுக்குள்ள நீ ஃபேமிலி, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஒர்க், கணிக்கா, இதை தவிர எனக்கு வேற எதுவுமே தெரியாது. இன்னும் ஏதோ வேணும்னு எனக்கு எப்பவுமே தோணுனதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தவங்களை மீட் பண்ணும்போது பிடிச்சா திரும்ப அவங்களை மீட் பண்ணணும்னு நினைப்போம். ரொம்ப பிடிச்சாதான் எப்பட அவங்கள பாப்போன்னு ஏங்கும். அப்படி ஃபர்ஸ்ட் டைம் ஏங்க வச்சது நீதான். அப்படி மச்சான், சாரி டிஸ்டர்ப் பண்ணல, ஒரு அர்ஜென்ட் வேலை.
வாசு உன்ன பார்க்கணும்னு சொன்னா வரியா? பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. சாரியா, நாளைக்கு மார்னிங் பேசிக்கலாம். என்னாச்சு மேடம்? கிளம்பி போயிட்டா கணிக்கா. என்ன சொல்றீங்க? இன்னைக்கு காலையில பேசலாம்னு சொன்னான்னு சொன்னீங்க. எங்கடா போயிட்டான் சதீஷ்? கோவத்தை கலப்பாதா? என்னமோ தெரியலடா, அர்ஜென்டா போன் வந்துச்சுன்னு கிளம்பி போயிட்டான். கோவத்தை கலப்பாதன்னு சொன்னாலடா? கோவம் உனக்கு மட்டும் இல்லடா, எங்களுக்கும் வரும். எதுக்கு? எதுக்கா? மகாவிஷயத்துல நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு மறுபடியும் ஒண்ணு சேரத்துக்கு 5 வருஷம் ஆச்சு. இப்ப மறுபடியும் ஒரு பொண்ணுக்காக சண்டை போட்டு பாட்டில தூக்கி வீசிட்டு நீயும் பிளைட் ஏறி அவனும் போயிட்டா? உங்களுக்கு எப்படின்னு தெரியலடா, எங்களால தாங்க முடியாது. நீ அந்த பொண்ணு லவ் பண்றத அபி கிட்ட சொல்லிட்ட. எந்த பொண்ணு? எனக்கு தெரியும்டா, நீ மேக்னாவை லவ் பண்றன்னு. யாரா சொன்ன உனக்கு நான் அவளை லவ் பண்றேன்னு? நீங்க ரெண்டு பேரும் தான் க்ளோஸா பழகுறீங்களே. க்ளோஸா இருந்தா உன் இஷ்டத்துக்கு நீயே ஏதாவது முடிவு பண்ணிப்பியா? எனக்கு நீங்க எப்படியோ மேக்னாவும் அப்படிதான். மேக்னா, நம்ம மீட் பண்ணதுல இருந்து எந்த ஒரு நாளாவது ஒரு நிமிஷமாவது நான் உன்னை விரும்புறேன்னு உனக்கு எப்போது மனசுல பட்டுச்சா? பாத்தியா, அபினா உனக்கு இஷ்டமா? எனக்காக சைக்கிள் எடுத்துட்டு திரும்பி வந்தோம். ஆபீஸ்ல இருந்து கால் வந்துச்சு போறியா? அதெல்லாம் மச்சி போய் சொல்லுதா மச்சா? ஒன்னு கேக்குற உண்மையே சொல்றியா? மகா யார லவ் பண்ணா? தெரிஞ்சதுடா, உன்னதா? நேத்து தான் தெரிஞ்சதுடா நிஜம். சொல்லிடலாம் நினைச்சேன்.
அபியும் வாசுவும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வாசுவை என்ன லவ் பண்ணுறான்னு தெரிஞ்சுது. அபி கிட்ட சொல்லான இந்த வார்த்தைகளை எல்லாம் மனசுக்குள்ளேயே போட்டுக்கிட்டேன். நான் நானாக இருக்கிறதுக்கும் இருக்க வச்சதுக்கும் காரணம் அபி. அபியை பார்த்து என் மனசில் இருக்கிறத சொல்லணும்னு நினச்சேன். அபி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், வர முடியுமா? ஷூர். ஹே, நானே உன்னை வந்து பார்க்கணும்னு நினைச்சேன், அதுக்குள்ள நீயே கால் பண்ணிட்ட. எப்படி தெரிஞ்சது உனக்கு? வீட்டில் ஃபோன் பண்ணாங்க, கான்சர்ட் வீடியோ பார்த்தோம், வி ஆர் சோ ப்ரௌட் ஆஃப் யூ மகான் சொன்னாங்க. தேங்க்யூ ஸோ மச் அபி. ஆக்சுவலி நீங்கள் ரெண்டு பேரும் ப்ரப்போஸ் பண்ண அன்னைக்கே நான் சொல்ல நினச்சபி ஒன்று தான் எனக்கு பிடிக்கும்னு. பட் வாசு என் ஃபீலிங்ஸ்க்கு அவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுத்து என்ன அவன் விரும்புகிறான்னு சொன்னப்போ உடனே ரிஜெக்ட் பண்ணி வாசுவை ஹர்ட் பண்ணுறதுக்கு எனக்கு மனசு வரல. ஆனால் இப்படியே லேட் பண்ணிட்டு இருந்தா வாசுவை என் மேலே ஆசையை வளர்த்துக்கிட்டு அப்புறம் வேண்டான்னு சொன்னால் ரொம்ப ஃபீல் பண்ணுவான்னு அவன் கூட ட்ராவல் பண்ணி இந்த கொஞ்ச நாளில் புரிஞ்சுக்கிட்டேன். தப்பு பண்ணிட்டேன் அபி, அன்னைக்கே சொல்லியிருக்கணும். என்னை விட வாசுவை பற்றி உனக்கு தான் நல்லா தெரியும். எப்படியாவது நீ தான் அவன்கிட்ட பேசணும். வாசு ரொம்ப சென்சிட்டிவ் மகா, ரொம்ப எமோஷனல் டைப். எனக்கு அவனுக்கு ஒரே வித்தியாசம் தான், நான் நினச்சது நடக்காமல் போயிடுச்சுன்னா அதை சிம்பிளாக எடுத்துகிட்டு மறந்துட்டு போயிடுவேன், ஆனால் அவன் அங்கேயே உறைஞ்சி போயிடுவான். அவனுக்கு ஒன்று பிடிக்கணும் என்கிட்ட சொன்னப்ப அவன்கிட்ட ஃபேக்காக இருக்கக்கூடாது, ஜென்யூனாக இருக்கணும்னு நினச்சேனே தவிர அவன் உன் விஷயத்தில் இவ்வளோ சீரியஸாக இருப்பான் நினச்சி கூட பார்க்கல. தப்பு பண்ணது நீ இல்லை மகா, நான். அவன் சந்தோஷத்துக்கு மற்றவங்க தடையாக இருந்தாலே என்னால் தாங்க முடியாது. அப்படி இருக்கும்போது அவன் சந்தோஷமே நீ தான் தெரிஞ்சதுக்கப்புறம் நான் எப்படி? என்னால் முடியாது மகா. நீ அக்செப்ட் பண்ணாலும் இல்லைனாலும் என் ஃபியூச்சர் எதுவாக இருந்தாலும் யூ வில் ஆல்வேஸ் பி அ பார்ட் ஆஃப் மை லைஃப்னு சொன்ன உடனே. ஆனால் தன் ஃபியூச்சரே நீ தான் நினச்சிட்ருக்கான் அவன் மகா. அவனை நானும் என்னை நீயும் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி வேற யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது. அப்படின்னா உன்ன மாதிரி என்னையும் நம்ம ரிலேஷன்ஷிப்பை சிம்பிளாக எடுத்துக்கிட்டு உன்னை மறந்துட்டு வாழ சொல்கிறேன், அப்படி தானே? ஸோ டிசைட் பண்ணிட்டு தான் வந்திருக்க. என்ன இங்கே நீ வர சொன்னது எனக்காக இல்லை. வாசு ரொம்ப நல்ல அபி, ப்ளீஸ். வாசு ரொம்ப நல்லாவே, ரொம்ப நல்லா பார்த்துக்குவோம். எந்த பொண்ணாக இருந்தாலும் வாசு மாதிரி ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா ரொம்ப லக்கி. இதெல்லாம் எனக்கும் தெரியும், நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது அது இல்லை. நான் கொஞ்ச நேரம் நம்மளை பற்றி பேசுறதால உன் டெசிஷனில் சேஞ்ச் இருக்காது இல்லை? ஒரு பொண்ணு ஒருத்தனை லவ் பண்ணா வீட்டில் இருக்கிறவங்க வேண்டாம்னு சொன்னால் ஆர்கியூ பண்ணலாம், விரும்பினே வேண்டான்னு சொன்னா ஆர்கியூ பண்றது ஃபூலிஷ்னஸ் தானே? அடுத்தவங்களுக்கு பிடிச்ச மாதிரிலாம் நீ இருக்க வேண்டியதில்லை. உனக்கு பிடிச்ச மாதிரி மட்டும் இருன்னு சொன்ன நீயே இப்போ உனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்க சொல்றேன். நல்லா இருக்கா பை? எனக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் உனக்காக ஒண்ணு கூட விட்டு கொடுக்கற அளவுக்கு உன்னை லவ் பண்ற பொண்ணு உனக்காக அழுதா போதும்னு சொன்ன மாதிரியே பழச்சிட்ட. ஃப்ரெண்ட்ஷிப் முக்கியமா? லவ் பண்ண பொண்ண விடவா? சின்ன வயசுல எனக்கு அம்மா ரொம்ப பிடிக்குமா அப்பா ரொம்ப பிடிக்குமான்னு கேட்டா கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு அம்மான்னு சொல்லுவேன். ஆனா நீ இப்ப கேட்டதுக்கு யோசிக்கவே வேண்டாமா, அவனை விட எனக்கு ஏதோ முக்கியம்.
ஃப்ரெண்டுக்காக இந்த விஷயத்த சிம்பிளாக எடுத்துக்கிட்டு எப்பவும் போல உன்னால் இருக்க முடியும். ஆனால் உன்னை என் கண்ணு முன்னாடி வச்சுக்கிட்டு எதுவும் நடக்காத மாதிரி சாதாரணமாக இருக்க என்னால் முடியாத அப்பி. வாசுக்காக என்னையும் நான் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு வாசுவையும் விட்டுட்டு போயிட்டான்னு தெரிஞ்சது. போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கஷ்டமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வாசுவோட கேரிங், சின்சியாரிட்டி, அவனோட லவ் என் கஷ்டத்தை கொஞ்சம் கொஞ்சமா மறக்க வச்சது. ரெண்டு ஃபேமிலிஸும் ரொம்ப ஹாப்பி. இன்னும் ஒரு மாசத்துல கல்யாணம், எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா ஒரே ஒரு கேள்வி மட்டும் ஒவ்வொரு நிமிஷமும் என் மனசு ஓர்த்திக்கிட்டே இருக்கு. நான் அப்படியே லவ் பண்ண விஷயத்த வாசு கிட்ட சொல்றதா வேண்டாமா? சின்ன வயசுல ஒரு தடவை உன் கையை பிடிச்சு கூட்டு போனண்டா. அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை ப்ரூவ் பண்ண கிடைச்ச ஒவ்வொரு சான்ஸையும் நீயே எடுத்துக்கிட்ட எப்படிடா? ஆல்ரெடி மகா எழுதின டைரியில கடைசி ரெண்டு லைன் அமைஞ்சு போயிட்டேன். இப்ப இன்னொரு பொண்ணோட லைஃப்ல விட்டுட்டு போறியா? செஞ்ச தப்பையே மறுபடியும் செஞ்சாயப்படுறா. உனக்காக எது பண்ணாலும் நியாயம் தோணுமே தவிர தப்பு தோணாது. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ என் ஃப்ரெண்டா இருக்கணும், எனக்கு அது போதும். அவனா ஏதோ நினைச்சிட்டு உங்ககிட்ட வளர இருக்கான். மேகனா அவன் விரும்பலடா, அவ உன்னதான் லவ் பண்றா. யார் சொன்ன லவ்னு? அப்படிலாம் ஒண்ணு இல்ல. சொல்லாம கொள்ளாம ஊரை விட்டு ஓடி போறவன் பத்தி நான் ஏன் யோசிக்கணும்? வாட் அம்மா, வாட் இஸ் திஸ் அம்மா? அப்போ ரிங் போட்டு விட்டது, சர்ச்சில் கையை பிடிச்சது, ஃபாரின் போயிடுவேன்னு கேட்டது, அதெல்லாம் என்னது? ஹியூமானிட்டியா இருக்கும்டா. நீ கூடவா வாசு?